திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வண்டார்கூழல் அறிவையோடு பிரியாவகை பாகம், வண்டார்கூழல் அறிவையோடு பிரியாவகை பாகம். பெண்தான் மிக ஆனான் பெண்தான் மிக ஆனான் பிறை சென்னி பெருமானூர். பெண்தான் மிக ஆனான் பிறை சென்னி பெருமானூர். தண்டமறை மலராழ்வூரை தவளம் நேடு மாடம், தண்டமறை மலராழ்வூரை தவளம் நேடு மாடம். விண்தாங்குவ போலும் மிகு வேணு பூரம் அதுவே, விண்தாங்குவ போலும் மிகு வேணு பூரம் அதுவே. எல்லாம் வல்ல அம்மையப்பர் திருவடிகளை இந்த நல்ல நேரத்தில் வணங்கி அம்மையப்பர் என்ற தலைப்பின் கீழ் சிறிது சிந்திக்க விழைகின்றேன். இங்கே நான் தொடக்கமாக பாடும் பொழுது வண்டார் குழல் அறிவையோடு பிரியா வகை பாகம் என்று பாடினேன். இறைவன் தன்னுடைய ஒரு பாகத்தில் உமையம்மையை கொண்டிருக்கின்றான் என்ற நிகழ்ச்சியை நாம் பார்க்கும் பொழுது, அது திருவண்ணாமலையில் பெருமான் நிகழ்த்திய ஒரு அற்புதம் என்று நாம் புராணங்களில் வாசித்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய மனிதனுடைய உடல் வாகு அப்படித்தான் இருக்கிறது என்று அறிவியல் உண்மை நமக்கு சொல்லுகிறது. மென்மையான பகுதிகள், உணர்வு பூர்வமான பகுதிகள் அனைத்தும் நம்முடைய இடப்பக்கம் அமைந்திருக்கிறது, இதயம் இடது பக்கம் அமைந்திருக்கிறது. இதுதான் இந்த உடம்பை நமக்கு இயக்கிக் கொண்டிருக்கிறது. மூளையில் இரண்டு பகுதிகளை அறிவியல் விஞ்ஞானிகள் பகுத்து சொல்வார்கள். வலப்பக்க மூளை சிந்திப்பதற்கும், இடது பக்க மூளை அன்பு கருணை பாசம் என்று உணர்வதற்குமான நிலைகளில் செயல்பாட்டில் இருக்கிறது என்று சொல்வார்கள். எனவே இந்த இடது பக்கம் என்பது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இடது பக்கம் பெண் வலது பக்கம் ஆண் என்ற நிலையில் தான் நம்முடைய மனித தேகமே அமைந்திருக்கிறது. இதைத்தான் அந்த காலத்தில் உமையொரு பாகர் தத்துவம், அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம் என்று நமக்கு எளிமையாக சொன்னார்கள். இறைவனை இறைவியிடத்திலிருந்தோ அல்லது இறைவியை இறைவனிடத்திலிருந்தோ பிரிக்க இயலாதது, அதற்குத்தான் பாகம் பிரியாள் என்று சில திருக்கோவில்களில் அம்பாளுக்கு இப்படி பெயர் வைத்திருப்பார்கள், பாகம் பிரியாள். இறைவனை தனித்தே சுட்ட மாட்டார்கள். நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோவில்களில் அம்பாள் சன்னதியும் நம்ம தனியா நாம தான் பிரித்து வச்சிருக்கிறோம். ஆனால் தேவார காலத்தில் அம்பாள் சன்னதி என்று ஒரு தனித்த ஒரு சன்னதி கோவில்களில் இல்லை. மிகப்பெரிய உண்மையை நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்று சொன்னால், சிவனிடத்திலிருந்து அம்பாளை தனித்து பார்ப்பதற்கு அவர்களுக்கு தெரியாது. சிவலிங்கத்தை பாடும் பொழுது ஞானசம்பந்த பெருமான் திருவண்ணாமலையில் எப்படி பாடுகிறார்? உண்ணாமுல்லை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான். அவன் பெண்ணுமாகவும் இருக்கின்ற பெருமான். எனவே உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன். எனவே அந்த ஒரு திருவுருவம் இரண்டாக இருக்கிறது. ஓர் உருவமாக இருக்கின்றவன் சிவம் சக்தி என்று செயலாற்றும் நிலையில் இரண்டாக மாறுகின்றான். இப்ப நம்ம கிராமத்தில் எளிமையா சொல்லுவாங்க, சக்தி இல்லைன்னா சிவனேன்னு, சக்தி இல்லை என்றால் சிவனேன்னு. சிவம் செயல்படாது, சிவனுடைய செயல்படக்கூடிய சக்தி தான் நாம் பெண்ணாக. அதனாலதான் வேதங்கள் என்ன சொல்லுது, சர்வம் சக்திமயம். செயல்படும் நிலையில் சிவனுக்கு சக்தி என்று பேர், ரெண்டும் பிரிச்சு பார்க்க முடியாது. இதை எளிமையா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு மின் விசிறி சுழல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நிலையாற்றல் ஒன்று வேண்டும், இயக்க ஆற்றல் ஒன்று வேண்டும். நிலையாற்றல் என்பது அந்த மின் விசிறியை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த தண்டு, அது நிலையா இருக்கணும்.
அந்த நிலையான ஒன்றை பற்றி கொண்டுதான் இயங்கக்கூடிய அந்த மின்விசிறியானது சுழன்று கொண்டிருக்கிறது. அதனால் நமக்கு காற்று பெறப்படுகிறது. இப்ப அந்த தண்டு சேர்ந்து சுத்துச்சுன்னா என்ன ஆகும் இல்லையா? அப்ப ஒன்று நிலையாக இருக்கிறது, ஒன்று அதை பற்றி கொண்டு சுற்றுகிறது. அப்படித்தான் சிவம் நிலையாக இருந்து சக்தியாக இயங்குகிறது. எனவே தனித்த நிலையில் சிவம் என்றும் இயங்கும் நிலையில் அதற்கு சக்தி என்றும் இருக்கின்ற காரணத்தை தான் நம்முடைய முன்னோர்கள் அழகாக ஆண் வடிவம் பெண் வடிவம் என்று அதை பார்க்கிறார்கள். ஆனால் சிவம் என்ற அந்த சொல்லில் ஆண் பெண் என்ற பேதங்கள் இல்லை. இன்னும் சொல்ல போனால் திருநங்கை என்ற பேதத்தை கூட நாம் அதில் பார்க்க முடியாது. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாய் என்று சொல்லி வாழ்த்துவனே, இப்படி இருக்கின்றான் இறைவன். ஆழ்வாரில் ஒரு ஆழ்வாருக்கு பேர் பூதத்தாழ்வார்னு பேர். ஏன் இந்த பஞ்சபூதங்கள்ல இருக்கக்கூடியது திருமால்னு பாடினார். திருமாலை தனித்து அவரால் பார்க்கவே முடியாது. பாரதிதாசன் எங்கெங்கும் காணினும் சக்தியடா ஏழு கடல் அவள் வண்ணமடான்னு பாடுறார். பாரதிதாசனுக்கு பார்க்கறதெல்லாம் சக்தியா தோணுகிறது. ஆழ்வாருக்கு பார்க்கின்ற பூதங்கள் எல்லாம் சக்தியாக தோன்றுகிறது, சக்தியினுடைய வடிவமாக தோன்றுகிறது. பாரதியார் பராசக்தியை பாடுகிறார், காளிதேவியை பாடுகிறார் காளிதாசர் அவருக்கு பேரு. அப்ப இந்த சக்தி என்பதை பிரித்து பார்க்க முடியாது. நம்முடைய செயல்படுகின்ற நிலை சக்தி வடிவம், அதைத்தான் பெண் வடிவம்னு நமக்கு சொன்னாங்க. இதற்கு எப்படி தத்துவங்களை வரையறுத்திருக்கிறார்கள், எப்படி நாம் இதை பார்க்க வேண்டும்? கணவன் மனைவி என்பது நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்களை போல பிரிக்க முடியாது, பிரிக்க கூடாது. நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் பாருங்க, நாணயம் அவங்க வாழ்க்கையும் நாணயமாக இருக்கணும். அதனாலதான் நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்களை பிரிக்க முடியாது. ரூபாய் நோட்டினுடைய இரண்டு பக்கத்தில் பிரிச்சோம்னா ரெண்டுமே செல்லாம போயிடும். அப்படித்தான் கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அதுல ஒண்ணு பிரச்சனையாச்சுனாலும் அங்க பிரச்சனை தொடங்கிடும். அழகா சொல்லுவாங்க, சந்தேக கோடு சந்தோஷ கேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சந்தேகம் வந்துருச்சுன்னா அங்க முடிஞ்சு போச்சு, மகிழ்ச்சி போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப இந்த நேரத்துல நமக்கு வந்து எவ்வளவு சிந்தனைகளை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு இந்த நேரத்துல வந்து நம்ம கேட்கிறோம். காரணம் என்ன? நமக்கு திருமுறையின் மீது உள்ள ஒரு அன்பு. அந்த அன்பு நம்ம குடும்பத்தின் மீது நமக்கு வச்சோம்னா சந்தேகம் எப்படி வரும்? ஒரு கணவன் வெளியில போயிட்டு வரான் வீட்டுக்குள்ள, அவனுடைய சட்டையில ஒரு பெண்ணோட முடி இருந்துச்சு. உடனே அவங்க மனைவி என்ன கேட்டாங்க, இன்னைக்கு எந்த பெண்ணோட சுத்திட்டு வந்தீங்க? அதுவும் கருப்பா இருக்கு முடி, அது ஒரு இளம் பெண்ணோட முடியா இருக்கு, எந்த பெண்ணோட இப்படி சுத்திட்டு வரீங்க அப்படின்னு சண்டை போட்டு ஒரே சண்டை வீட்டுல. அவர் சமாதானப்படுத்தி, அதெல்லாம் இல்லம்மா, நான் கூட்டத்துல வந்தேன், அந்த பேருந்து கூட்டத்துல ஏதோ ஒரு பொண்ணுக்கு முடி கொட்டுற வியாதி இருந்திருக்கும் போல இருக்கு. அந்த காலத்துல ஒரு ஒன்று ரெண்டு பொண்ணுக்கு தான் இருந்துச்சு, இன்னைக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது. அதுல வந்து பறந்து வந்து எனக்கு பட்டிருக்குமான்னு அவர் உண்மையை சொல்றார். அந்த அம்மா கேட்கல, உண்மையை சொல்லி கேட்கல. அன்னைக்கு சண்டை முடிஞ்சது. அடுத்த நாள் வரும்பொழுது அந்த அம்மாவுடைய கண்ணில் இன்னொன்று பட்டுச்சு. என்ன அப்படின்னா, அவருடைய சட்டையில ஒரு வெள்ளை முடி இருந்துச்சு, அதுவும் ஒரு பொண்ணோட முடி. நேத்து நான் அப்படி சொன்னேன்றதுக்காக இன்னைக்கு இன்னொரு வயசான பொண்ணோட சுத்திட்டு வரீங்களா நீங்க அப்படின்னு சண்டை. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்களேன்ட்டு மறுநாள் என்ன பண்ணார், ரொம்ப புத்திசாலித்தனமா சட்டையை எடுத்து நான் வீட்டுக்கு வரதுக்கு முடியும் நல்லா உதறி ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நல்லா போட்டு சட்டையை போட்டுட்டு வந்தார். இப்போ அந்த பொண்ணை கேவி கேவி அந்த அம்மா அழுதுச்சு, ரெண்டு நாளா நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு, இன்னைக்கு மொட்டை அடிச்ச பொண்ணோட சுத்திட்டு வந்தீங்களான்னு. அப்ப சந்தேகப்படுறது குணம், எப்படி இருந்தாலும் அவங்களால என்ன பண்ணிக்க முடியல, மாற்றிக்கொள்ள முடியல, எவ்வளவு பாருங்க. ஆனால் திருவள்ளுவர் சொல்லுகின்ற அந்த கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அன்பு எப்படி தெரியுமா? கணவன் சொல்றான், நான் இந்த பிறவியில உன்னை பிரிய மாட்டேங்கிறான். உடனே அவள் அழறா, ஏன் அப்படி? அடுத்த பிறவியில பிரியிற ஐடியா இருக்கா உனக்கு? அப்படின்னா எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க பாருங்க, இம்மை பிறவியில் பிரியலம் அப்படின்னு சொன்ன உடனே அவள் அழ ஆரம்பிச்சிட்டாளா. அப்புறம் சொல்றான், நான் ஊருக்கு போயிருந்தாலும் அங்க உன்னை நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னா. உடனே அவள் ஆரம்பிச்சுட்டேன், இப்பெல்லாம் சந்தோஷப்படுவாங்க. ஊருக்கு போன இடத்துல என் நினைப்பு வர உங்களுக்கு இருந்துச்சா அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. அவள் அழுதாளா, ஏன் அழுதா? அவ்வளவு நேரம் என்ன மறந்துருந்தியா? மறந்தா தானே நினைப்பு வரும். இப்படி வாழ்ந்த ஒரு தம்பதியர்கள் வாழ்க்கையின் மத்தியில அம்மையப்பர் திருவுருவம் என்பது நமக்கு எதை காட்டுகிறது அப்படின்னா, ஒரு கணவனும் மனைவியுமாக இந்த இல்லறத்திலிருந்தே நல்லறத்தை செய்வது எப்படி? இங்க நமக்கு துறவு வலியுறுத்தப்படல. பெரிய புராணத்துல குடும்பமாக இருந்து எப்படி தொண்டு செய்வதுதான் அதிகமா சொல்லியிருக்கிறாங்க. 40 அடியார்களுக்கு மேல குடும்பமா இருந்து தொண்டு செஞ்சிருக்கிறாங்க, கணவனும் மனைவியும் இணைந்து தொண்டு செய்திருக்கிறார்கள். இவர்களுடைய அந்த குணத்திற்கு அவரும், அவருடைய குணத்திற்கு இவங்களும் இணங்கி போய் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த தொண்டு செய்ததுனாலதான் அந்த நாயன்மார்களுக்கு மத்தியில அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேர் கிடைத்தது. எவ்வளவு பெரிய செய்தி நமக்கு பாருங்க இதுல இருந்து நமக்கு கிடைக்குது. அப்ப கணவன் மனைவி வாழ்க்கை என்பது நீங்க இன்னும் கூட பாக்கலாம், இறைவன் சோதிக்கும் பொழுதெல்லாம் தனியா வந்து சோதிப்பார். பெரிய புராணத்தில் அடியார்களை சோதிக்கும் பொழுதெல்லாம் இறைவன் தனியா வந்து சோதிப்பார். ஆனால் அவர்களுக்கு அருள் செய்யும் பொழுது
அந்த சேக்கிழார் பெரிய புராணத்தை நிறைவு செய்யும் போது இப்படிதான் செய்வார். என்னன்னா உமையம்மையோடு வந்து அருள் செய்கின்றார். அப்ப இறைவன் அருள் செய்யும் பொழுது என்ன பண்றான், உமையோடு வந்து அருள் செய்கின்றான். எனவே ஸ்ருதி மாதா லயம் பிதான் சொல்லுவாங்க. ஒரு பாட்டுக்கு கூட எடுத்தடுப்புல சொல்லும் பொழுது தாயை முதல்ல சொல்லி அப்புறம் தான் தந்தையை சொல்றாங்க. ஸ்ருதி மாதா லயம் பிதா. ஒரு பாட்டுக்கு ஸ்ருதி என்பது தாய், லயம் என்பது தந்தை. இந்த லயம் என்பது என்ன அப்படின்னா, ஒரு பாட்டை சரியான பாதையில் கொண்டு போவதற்கு தண்டவாளம் போல, ஒரு ரயிலுக்கு தண்டவாளம் போல இருப்பது லயம். ஆனா அந்த ரயில்ல உட்காந்துகிட்டு நம்ம சொகுசா போறோம் பாருங்க, அதான் ஸ்ருதி. ஒரு பாட்டு நமக்கு கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருந்ததுன்னா அது ஸ்ருதி நல்லா இருக்குன்னு அர்த்தம். அந்த பாட்டு சரியானபடி போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த பாட்டில் லயம் இருக்கிறது. இதான் ஸ்ருதி மாதா லயம் பிதா. நீங்க சொல்லும் பொழுது கூட பாருங்க, இங்க அம்மைக்கு தான் முதல்ல சொல்றோம், அப்பை அம்மன் சொல்றது இல்லையா, அம்மையப்பர். மாணிக்கவாசகர் சொல்வார், கணக்கில்லாத கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. அந்த கோலம் என்ன கோலம்னா அம்மையப்பர் திருக்கோலத்தை காட்டிருக்கிறார். நமக்கு சித்தாந்த நூல்கள் முழுக்க பாத்தீங்கன்னா அம்மையப்பர் தான் இந்த உலகத்திற்கு அம்மையப்பர், அம்மையப்பர் தான் இந்த உலகத்திற்கு அம்மையப்பர்னு சொல்லுது. அவ்வளவு இந்த அம்மையப்பர் திருக்கோலத்திற்கு என்ன உண்டு, சிறப்பு உண்டு. திருவாரூர் பக்கத்துல ஒரு ஊருக்கு பேரு அம்மையப்பன்னு பேர், ஒரு ஊருக்கு பேர் அம்மையப்பன்னு வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த அம்மையப்பர் திருக்கோலத்தை பற்றி நமக்கு சொல்லும் பொழுது, அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே என்று நம்முடைய மாணிக்கவாசகர் பாடுகிறார். தாயை பற்றி பாடாத நூல்கள் எங்கேயுமே இருக்க முடியாது. நீங்க எல்லா இடத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா தாயை சிறப்பித்து சொல்லுகின்ற நூல். அதனாலதான் குழந்தைகளுக்கு கூட சின்ன வயசுல ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அந்த ப்ரீகேஜ்ல இருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரையும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா பெண்களா இருப்பாங்க. ஏன்னா அந்த கருணையும் அன்பும் இரக்கமும் தாயுள்ளமும் இந்த குழந்தைக்கு வளரணும்னு. நீங்க எல்கேஜில கொண்டு போய் ஒரு ஆம்பளை வாத்தியாரை போட்டு பாருங்க, ரெண்டு நாள்ல பையன் வீட்டுக்கு விரண்டி அடிச்சு உடையாந்துருவான், நினைச்சு நினைச்சு அழுவான் அவரை பார்த்து. அவரு போய் நின்றுட்டு முறைச்சி பார்த்துக்கிட்டு அந்த பையனை மிரட்டிட்டு இருந்தாருன்னா அங்க வராது. அங்க இந்த எல்கேஜி டீச்சர் யூகேஜி டீச்சர் நீங்க பேச்சு கொடுத்து பாருங்களேன், குழந்தை மாதிரியே பேசுவாங்க. நான் அங்க போனேன்னா நான் பார்த்தேன் அச்சச்சோ அப்படி பேசிட்டு இருப்பாங்க. அவங்களே அந்த குழந்தை தன்மையை என்ன பண்ணிடுவாங்க, உள்வாங்கிக் கொள்வார்கள். அப்படி வந்து அந்த குழந்தை இன்றத்தில் எப்படி பழகணும் அப்படின்னு சொல்லி அந்த கருணை உள்ளத்தை தோற்றுவிப்பது அந்த பெண்ணாக இருக்கிறாள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நமக்கு அருமையா ஞான சம்பந்தர் ஒரு பாட்டுல குறிப்பிடுகிறார், இறைவன் நமக்கு தாயும் தந்தையுமாக இருக்கிறான். நல்ல பாட்டு, அருமையான பாட்டு. தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன், தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன், ஆயும் நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம், ஆயும் நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம், ஆயமாய காயம் தன்னுள் ஐவர் நின்று ஒன்றல் ஒட்டார், ஆயமாய காயம் தன்னுள் ஐவர் நின்று ஒன்றல் ஒட்டார், மாயமே என்று அஞ்சூகின்றேன் வலிவலம் மேயவனே, மாயமே என்று அஞ்சூகின்றேன் வலிவலம் மேயவனே, தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே சங்கரனே. தாயும் நீயே தந்தையும் நீயே, அதுலயும் தாயத்தை முதல்ல சொல்றார். இப்ப நமக்கெல்லாம் ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நம்முடைய உறவினர்கள் எப்படி இருப்பாங்கன்னு அவங்கள்ட்ட விசாரிக்கிறது வழக்கம் இல்லையா. ஒருத்தவங்க நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாங்க, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எங்க சித்தப்பா எப்படி இருக்காரு, பெரியப்பா எப்படி இருக்காரு, மாமா எப்படி இருக்காரு, மச்சான் எப்படி இருக்காரு, இப்படி தானே விசாரிப்போம். அம்மா எப்படி இருக்கு, அப்பா எப்படி இருக்கு, நம்ம யார் யாரெல்லாம் நம்ம பார்க்கலையோ வெகு நாட்களாக அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு விசாரிப்போம். ஆனா ஞான சம்பந்தர் விசாரிக்கிறார் தந்தைகிட்ட.
அவங்க தந்தையார் வந்து மதுரைக்கு போறார். குழந்தை போய் ரொம்ப நாள் ஆச்சு மதுரைக்கு, இன்னும் திரும்பி வரலையே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய பார்ப்பதற்காக போறார். குழந்தை எதிரில் நடந்து வந்துட்டு இருக்கு. மதுரைக்கு போயிட்டு அனல்வாதம் புனல்வாதம்லாம் செய்து வெற்றி பெற்று அடியார் திருக்கூட்டத்தோட எதிரில் நடந்து வரார். அப்ப ரெண்டு பேரும் சந்திக்கும் பொழுது அப்பாட்ட இந்த குழந்தை என்ன கேட்கணும், அம்மா எப்படி இருக்குன்னு முதல்ல கேட்கணும். ஆனா இந்த குழந்தை என்ன கேக்குது, அம்மையப்பர் எப்படி இருக்காங்கன்னு கேக்குது. சீர்காடியில நான் பார்த்துட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அந்த அம்மையப்பர் எப்படி இருக்கிறாங்க? ஏன்னா அந்த குழந்தைக்கு பால் ஊட்டியது அம்மை இல்லையா? பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே. இன்னைக்கு திருமண பத்திரிகையிலாம் இந்த பாட்டை நம்ம போடுறோமே, இதை ஞானசம்பந்தர் இப்படி சொல்றாரு பாருங்க. அந்த பெண்ணோடு இருந்த பெருமான் எப்படி இருக்கிறார் சொல்லும் பொழுது பெருமான் எப்படி இருக்கிறான்னு கேட்கணும். ஆனா அவர் கேட்கும்போது எப்படி கேட்கிறார், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை, கண்ணில் நல்ல அகுதுரும் கழுமல வளநகர். அந்த அம்மா கண்ணு பார்த்தா பேச வேண்டியதில்லை, கண்ணு பேசுமா? அந்த கண்ணு பேசக்கூடிய கண், கண்ணில் நல்ல அகுதுரும். அந்த கண்ணு சில பேர் கண்ணு சிரிக்கக்கூடிய கண்ணு, சில பேர் பார்ப்பாங்க நமக்கு பயமா இருக்கும், சில பேர் நம்ம ஏன்டா நம்ம பாக்குறாங்கன்னு தோணும் இல்லையா? சில பேர் கண்ணு எப்ப பார்த்தாலும் சோகமாவே இருக்கும், ஏன்னா உள்ளத்தின் உள்ள வெளிப்பாடு தானே முகம் இல்லையா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அந்த அம்மா இந்த குழந்தைகளை எல்லாத்தையும் தன்னுடைய குழந்தைகளா பார்க்கிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அத்தனைக்கும் தான் தான் தாயின் நினைக்கிறதுனால, எதை பார்த்தாலும் தன்னுடைய குழந்தை மாதிரியா இருக்கிறதுனால, அந்த அம்மாவுடைய கண்ணு எப்பொழுதுமே சிரிச்ச மேனியமாவே இருக்குதான். அதனால சொல்றார், கண்ணில் நல்ல அகுதுரும் அழக சிரிக்கிற கண்ணை உடைய அந்த பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்தது. இருந்ததேன்னு அர்த்தம், இருந்துச்சே அது எப்படி இருக்குன்னு அர்த்தம். எவ்வளவு ஒரு அழகான ஒரு நிகழ்வை ஞானசம்பந்தர் பதிவு செய்கிறார். நம்முடைய உள்ளத்தில் அப்படி ஒரு எண்ணம் வேண்டும். சரி பாதி இந்த உலகத்துல பெண்ணுக்கான ஒரு இடத்தை கொடுக்கல, அம்பாள் எடுத்துக்கிட்டாளா உரிமையோடு. ஏன்னா உரிமை யாரும் கொடுத்து வாங்கிக்கிற பரஸ்பர வணிகம் அல்ல. இறைவர்தம் வாம பாகத்தை வவ்வியதேன்னு சொல்லுவார். இறைவிட்ட கேட்டு வாங்கிக்கல, குடியா அப்படின்னு என்ன பண்ணிக்கிட்டா, உரிமையோடு எடுத்துக்கொண்டாள் என்று அபிராமி பட்டர் என்ன சொல்றார். அதுவும் எப்படி தெரியுமா இருக்கிறாங்களா ரெண்டு பேரும், இன்னொரு அழகான ஒரு வேறுபாடு பாருங்க. எப்படி இருக்கிறாங்க ரெண்டு பேரும்னா, சொல்லுல இருந்து பொருளை பிரிக்க முடியுமா? சொல்லுல இருந்து பொருளை பிரிக்க முடியுமா? இப்ப இங்க இருக்குது தண்ணீர், இந்த தண்ணீர்ல இருந்து எனக்கு நீரை தனியாவும் இந்த சொல்ல தனியாவும் பிரிச்சு சொல்ல முடியுமா? தண்ணீர் என்ற சொல்லிலேயே அது குளிர்ச்சி பொருந்திய நீர் என்ற பொருள் அடங்கி இருக்கிறது. இதுல இருந்து இதை நம்ம பிரிக்க முடியாது. எனவே சொல்றாரு பாருங்க, சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே. அப்ப சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவர், அவர் சொல்லும் பொருளுமாக இருப்பதை போல நீயும் என்னுடைய அப்பனாகிய சிவபெருமானும் இருக்கின்றீர்கள், இணை பிரியாமல் இருக்கிறீர்கள் என்று அங்கே நமக்கு ரொம்ப அழகாக சுட்டி காட்டுகிறார். சிவப்பிரகாசம் அப்படின்னு ஒரு சித்தாந்த நூல். ஏன்னா சில கடினமான செய்திகளா இருந்தா கூட இந்த மாதிரி சொற்பொழிவுல கொஞ்சம் நீங்க எளிமையா தெரிஞ்சுக்கலாம். சிவப்பிரகாசம்னு ஒரு சித்தாந்த நூல், அந்த சித்தாந்த நூல்ல சொல்றாங்க பாருங்க, நீடு பராசக்தி நிகழ் இச்சா ஞான நிறைகிரியை தரவு அதனை நிமலன் மேவி நாடறிய கருணை திருவுருவமாகி. இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இந்த மூன்று சக்தியும் இறைவருக்கு கொடுக்கக்கூடியவள் சக்தியாக இருக்கிறாள், உமையாக இருக்கிறாள். அந்த சக்தியை கொண்டுதான் பெருமான் இந்த உலகத்தில் என்ன பண்றாரா, ஐந்து தொழில்கள் செய்கின்றார். படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய ஐந்து தொழில்களையும் பெருமான் எப்படி செய்கின்றாரா, இந்த இச்சாசக்தி. இச்சைனா ஒண்ணும் இல்லை, விருப்பம். ஒரு விழாவை நடத்தணும்னு நமக்கு முதல்ல என்ன தேவை, விருப்பம் இருக்கணும். ஆர்வம் உள்ள இருந்தா விருப்பம் வெளிப்படும். முதல்ல ஆர்வம் உள்ள இருக்கணும், விருப்பம் வெளிப்படும். விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் விரட்டனாரே. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுவார், பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்புடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து. ஆர்வம் உள்ள இருந்தாதான் விருப்பம் வெளிப்பாடா வரும். அப்ப இச்சை என்பது ஒரு செயலை நாம் செய்ய வேண்டும் என்று நமக்கு முதலில் விருப்பம் இருக்கணும். அடுத்தது கிரியை, அதுல இருந்தா ஆங்கில சொல் கிரியேட்டிவிட்டி, செயல்பாடு என்ற சொல் உருவாகிறது. கிரியா கிரியேஷன், இந்த சொல்லலாம் தத்துவத்திலிருந்து போன சொற்கள். அப்ப கிரியை என்று செயல்பாடு இச்சையிலிருந்து தோன்றுகிறது. இந்த இரண்டையும் செயல்படுத்தக்கூடியது ஞானம், ஞான சக்தி. அதனாலதான் முருகனுடைய வேல் ஞான சக்தியாக இருக்கிறது, இச்சா சக்தியாக வள்ளி இருக்கிறாள், கிரியா சக்தியாக தெய்வயானை இருக்கிறாள் என்று நமக்கு ரொம்ப அழகா ஒரு தத்துவத்தை நமக்கு சொன்னார்கள். முருகனுக்கு இரண்டு மனைவி, இதெல்லாம் வந்து புராணங்கள் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்லப்பட்ட செய்திகள் தானே தவிர, முருகனிடத்தில் மூன்று சக்திகள் இருக்கு. அதை தான் நம்ம பெண்மையாக பார்க்கிறோம். இந்த உலகத்துல தாய்மொழின்னு சொல்றோம், மொழி என்னன்னு சொல்றோம், தாய்மொழின்னு சொல்றோம்.
நாட்டை சொல்லும் பொழுது தாய் நாடுன்னு சொல்லுவோம், பாரதி மட்டும்தான் தந்தை நாடுன்னு சொல்லுவான். எங்கள் தந்தையர் நாடுன்ற பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலைன்னு சொல்லுவான். அப்ப தாய் நாடு, நதிகள் எல்லாம் தாயின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, காவிரி தாய், கங்கை மாதா அப்படின்னு அங்க வட இந்தியாவில வணங்குவதை பார்க்கிறோம், தினமும் பாத்தீங்கன்னா பூஜை செய்யறத பார்க்கிறோம். அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கையை தாயாக வணங்குகின்ற ஒரு வழக்கம் நமக்கு தாய் தெய்வ வழிபாடு அப்படின்ற ஒரு பழமையான வழிபாட்டில இருந்து வருகிறது. சங்க காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு போருக்கு செல்லும் பொழுது வணங்குகின்ற தெய்வமாக துர்கையை வணங்கி சென்றிருக்கிறாங்க, அதுக்கு கொற்றவைன்னு பேர், கொற்றவை வழிபாடு. 9வது நூற்றாண்டுல பிற்கால சோழ சாம்ராஜ்யத்தை நிறுவன விஜயாலய சோழன் நிசும்ப சூதனி அப்படின்னு ஒரு பெரிய துர்கையை வணங்கியிருக்கிறான். இன்னைக்கு தஞ்சாவூர்ல அதுக்கு ராகுகால காலின்னு ஆயிடுச்சு, நிறைய சாமி பேர் இன்னைக்கு மாறி போச்சு இல்லையா. அது மாதிரி நிசும்ப சூதனின்ற ஒரு துர்கையை வணங்கிட்டு போர் செய்யறான், அந்த போர்ல வெற்றி பெறுகிறான். மகாகவி காளிதாசர் என்ன பண்றார், மிகப்பெரிய ஒரு காளி தேவியை பூஜை செய்து அரசன்கிட்ட போய் அந்த மிகப்பெரிய ராஜ மரியாதையை பெற்றுக் கொள்ளுகிறார். திரைப்படத்துல கூட அந்த யார் தருவார் இந்த அரியாசனம்னு ஒரு பாட்டு வரும், காளி தேவிட்ட பூஜை பண்ணிட்டு அரசன்கிட்ட போய் அவர் வெற்றி பெறுவார். அப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் நம்ம தாயாக பார்க்கின்ற ஒரு வடிவம் நமக்கு உண்டு. ஒரு செய்தி உங்களுக்கு சொன்னா ரொம்ப நெகிழ்வாக இருக்கும். விவேகானந்தர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு பெண்ணை எப்படி நாம் நோக்குவது என்பதற்கு விவேகானந்தர் ஒரு நடைமுறை உதாரணம். சிகாகோ மாநாட்டுக்கு விவேகானந்தர் அழைக்கப்படுகிறார். சிகாகோன்றது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம், அங்க சமய தத்துவங்கள் குறித்த ஒரு கருத்தரங்கம் நடக்குது, அங்க விவேகானந்தர் போறார். பல இடங்களில் அவர் பேசுகின்றார், அவருடைய பேச்சில் ஒரு இளம் பெண் மயங்குகிறாள். இப்படி இவ்வளவு அழகா பேசுறார், எவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறார், இவ்வளவு அறிவாளியா இருக்கிறார் இந்த வயசுல அப்படின்னு தொடர்ந்து அவருடைய சொற்பொழிவுகளை கேட்டுக்கொண்டே வந்து ஒரு நாள் விவேகானந்தரை சந்தித்து தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார், நான் உங்களை திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னே விவேகானந்தர் சொன்னார், என்ன காரணம் என்ன திருமணம் பண்ணிக்கிறது, நீங்க ரொம்ப அறிவாளியா இருக்கிறீங்க, நல்லா பேசுறீங்க, நான் ரொம்ப அழகா இருக்கிறேன், நாம இருவரும் திருமணம் செய்து கொண்டா நமக்கு பிறக்கிற குழந்தை அழகாவும் இருக்கும் அறிவாளியாவும் இருக்கும் இல்லையா, எனவே அப்படி நான் திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்ன உடனே அந்த பெண்ணிடத்தில் விவேகானந்தர் சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை தான் நம்மை அந்த பெண்மையை போற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நமக்கு வித்திடுகிறது. அவர் சொன்னார், அதற்கு ஏமா திருமணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பிறக்கிறவரையும் காத்திருக்கணும், இன்று முதல் நான் உனக்கு குழந்தை ஆயிடுறேன், இன்று முதல் நான் உனக்கு குழந்தை, என்ன இனிமேல் உன்னுடைய குழந்தையா நினைச்சுக்கோ, இவ்வளவு நல்லா பேசுற அறிவாளியான இவ்வளவு பெரிய குழந்தையே உனக்கு கிடைச்சதா நினைச்சுக்கோ என்று தாயே என்று அந்த பெண்மணியை வணங்கிய ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். காரணம், இந்திய மண் பெண்மையை அப்படி போற்றிய மண், இந்த மண்ணில் இருந்து சென்ற விவேகானந்தர் அமெரிக்க மண்ணில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு இந்த பண்பாட்டை சொல்லிக் கொடுக்கிறார். காரணம், இந்த உலகம் பாரத மாதா என்று சொல்லி போற்றுகிறது. 50% இடஒதுக்கீடு அப்படின்னு நம்ம இன்னைக்கு கொண்டு வர முடியல, 38% அங்க அமளி துமளி நடந்துட்டு இருக்கு. ஆனால் சமயம் எப்படி நமக்கு காட்டுகிறதுன்னா, சிவபெருமான் 50% பெண்ணுக்கு உரிமையாக இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி நமக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா, 50% கொடுத்துட்டார். இதை வந்து இலக்கியங்கள் பதிவு செய்து 50% கொடுத்துட்டார் அப்படின்னா, இதுல ஒரு நமக்கு ஒரு செய்தி என்னன்னா, நெற்றியில சிவபெருமானுக்கு ஒரு கண்ணு இருக்கு இல்லையா, 50% போச்சுன்னா கண்ணுலயும் அரை கண்ணு போயிடுச்சான், அதனால சிவபெருமானுக்கு இருக்கிறது 1.5 கண்ணு, 3 கண்ணெல்லாம் கிடையாது, முக்கண்ணன்லாம் சொல்லாதீங்க சிவபெருமான. யாரு சொல்றார், திருநாவுக்கரசர் சொல்றார், 1.5 கண்ணன் கண்டீர் ஒற்றியூர் உடைய எங்கள் உத்தமனே. அவருக்கு எத்தனை கண்ணு, 1.5 கண்ணு தான். 11வது திருமுறையில ரொம்ப அழகா நம்முடைய நம்பியாண்டார் நம்பி சொல்றாரு, அவருக்கு 1.5 கண்ணும் கிடையாதுங்க, அந்த 1 கண்ணு கண்ணப்ப நாயனார் கொடுத்தது, அவருக்கு ஒரிஜினல் கண்ணு 1.5 கண்ணு தான் அப்படின்னா. எவ்வளவு இந்த இலக்கியம் நம்மை இறைவனிடத்தில் நெருங்கி செல்ல வழிவகை செய்து பாருங்க. இறைவன் நம்ம எங்கேயோ நினைச்சுக்கிட்டு அது பயந்துகிட்டு பயப்படுற மாதிரிலாம் இல்லை, இறைவன் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறான், உள்ள இருக்கிற இறைவனை தான் நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி அந்த நெருப்பில் இருந்து நம்மால் ஜோதியை தனியாக பிரிக்க முடியாதோ, வெளிச்சத்தை தனியாக பிரிக்க முடியாதோ, வெப்பத்தை தனியாக பிரிக்க முடியாதோ, அதுபோல்தான் இறைவனிடத்திலிருந்து இந்த உயிரை நம்மால் தனியாக பிரித்து பார்க்க முடியாது. அதற்குத்தான் சித்தாந்தம் சொல்லுகிறது, ஒன்றாய் வேறாய் உடனாய். இறைவன் நம்மை தண்டிக்கும் பொழுது வேறாக இருந்து தண்டிக்கிறான், அந்த தண்டனையை நாம் அனுபவிக்கும் பொழுது அவன் ஒன்றாக இருந்து நம்மோடு அவனும் அனுபவிக்கிறான். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நாம மட்டும்தான் துன்பப்படுறோம் நினைச்சிட்டு இருக்கிறோம், இறைவன் எப்படி இருக்கிறான், அந்த தண்டனையை நாம் அனுபவிக்கும் பொழுது ஐயோ அப்படின்னு இந்த குழந்தையை படுகின்ற துன்பத்திற்காக தாய் மருந்து சாப்பிடுவா, தாய் பத்தியம் இருக்கணும், பால் ஊட்டுகின்ற தாய் வந்து என்ன பண்ணுவா, குழந்தைக்கு சளி பிடிக்க கூடாது, அந்த அம்மா குளிர்ச்சியான பதார்த்தங்களை தவிர்ப்பாங்க, குழந்தைக்கு சளி பிடிச்சதுன்னா அந்த பச்சை குழந்தைக்கு கை குழந்தைக்கு மருந்து கொடுக்க முடியாது. எனவே தாய் அந்த மருந்தை உட்கொள்வது போல, தாய்க்கு அந்த மருந்து தேவையே இல்லை, ஆனால் தாய் உட்கொண்டு
தன்னுடைய அமுதத்தின் வாயிலாக அந்த குழந்தைக்கு அந்த மருந்தை ஊட்டுவது போல இந்த குழந்தைக்கு வினையை கொடுத்து அந்த வினை அனுபவிக்கும் பொழுது அந்த குழந்தையோடையே அந்த மனிதனோடையே இறைவனும் சேர்ந்து அனுபவிக்கிறான். அப்படிப்பட்ட தயாபுரன், அதனால அவனுக்கு தாயுமானவன் பேர். நமக்கு மட்டும்தான் தாயுமானவனா அப்படின்னா இல்ல. தாய் பன்றி குட்டிகளை ஈன்று விட்டு இறந்து போச்சு. குட்டி பன்றிகள் எல்லாம் பாலுக்காக அழுது இறைவன் தாய் பன்றியாக சென்று பாலூட்டிய வரலாறு திருவிளையாடல் புராணத்துல சொல்றாங்க. பன்றிக்கு முளை கொடுத்த படலம்னு அதுக்கு பேர். பன்றி குட்டிக்கு போய் இறைவன் என்ன பண்றான், கொடுக்கறான். திருச்சிக்கு போனீங்கன்னா தாயுமானவர் திருக்கோவில்னு வாங்க. ஒரு பிரசவ வேதனையில துடிச்சிட்டு இருக்கிற ஒரு இளம்பெண் அம்மாக்கு செய்தியை சொல்லி அனுப்புறா, எனக்கு பிரசவ வலி எடுத்துருச்சுமா, நீ வரணும் அப்படின்னு சொல்லி. காவிரி ஆற்றினுடைய அக்கறையில அவங்க அம்மா இருக்கிறாங்க, அக்கறையோட தான் இருக்கிறாங்க, ஆனா அக்கறையில இருக்கிறாங்க. அப்படி அந்த செய்தி கிடைச்சு அந்த தாய் கிளம்புற நேரத்துல மிகப்பெரிய ஒரு மழை புயல், காவிரி ஆற்றுல கரபுரண்டு வெள்ளம் ஓடுது, அந்த காலத்துல ஓடி இருக்கு. அப்படி வெள்ளம் ஓடும்போது அந்த தாயால் என்ன பண்ண முடியல, அந்த காற்றை கடந்து வர முடியல. அப்ப அந்த தாய் அந்த கோபுரத்தை பார்த்து, தாயுமானவா நீ தான் காப்பாத்தன என் பொண்ண அப்படின்னு வேண்டற. சரியான நேரத்துல அந்த குழந்தைக்கு பிறப்பு என்கின்ற அவதாரம் நிகழ்கிறது. அவங்க அம்மா வந்து பிரசவம் பார்த்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், நான் போயிட்டு வரமா எனக்கு வேலை நிறைய இருக்குன்னு வந்துட்டாங்க. இந்த அம்மா வெள்ளம்லாம் வத்தினதுக்கு அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு வராங்க. என்னம்மா எங்கம்மா இங்க இருந்தே போயிட்டு அப்படின்னு, நான் இப்பதானம்மா வரேன் அப்படின்னாங்க. அப்பதான் புரிஞ்சது, தாயுமானவர் தான் தன்னுடைய தாய் ரூபத்துல வந்து இந்த நம்முடைய பெண்ணுக்கு பிரசவம் பார்த்திருக்கிறார். இப்படி வரலாறுகள் நாம் பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய அத்தனை இன்பங்களும் இகம்னு பேர். பர உலகம் என்று சொல்லக்கூடிய இந்த மனித பிறவிக்கு பின்னால் நிகழக்கூடிய மகிழ்ச்சியான அந்த முக்தி நிலை என்பது பரம்னு பேர். எனவே இகத்தை சக்தியும் பரத்தை சிவமும் தருகின்றான். முருகப்பெருமான் சக்தியும் சிவனுமாக இருக்கின்ற காரணத்தினால் முருகப்பெருமான வணங்கினா இகம் பரம் ரெண்டுமே கிடைக்கும்னு அருணகிரிநாதர் சொல்றார். இகபர சௌபாக்கியம் அருள்வாயே, எனக்கு இகத்தில் வேண்டிய செல்வமும் வேணும், பரத்தில் கொடுக்கக்கூடிய முக்தியும் வேணும், ரெண்டுத்தையும் என்கிட்ட கொடுத்துரும்னு முருகப்பெருமான்கிட்ட நம்முடைய அருணகிரிநாதர் வேண்டுவதாக நமக்கு பார்க்கிறோம். அதே போல சிவஞான சித்தியாரில் ஒரு அழகான பாடல் நமக்கு சொல்லுது, சக்தியும் சிவமுமாய தன்மை இவ்வுலகம் எல்லாம். இந்த உலகத்துல எடுத்தீங்கன்னா எல்லா பொருளும் சக்தியும் சிவமுமாகத்தான் இருக்கிறது என்று நமக்கு சொல்லுகிறது. காஞ்சிபுரத்துல ஞானசம்பந்த பெருமான், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர், இப்படி பல சான்றோர்கள் போய் 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 பாடி அந்த மண், காஞ்சி மண் வந்து அப்படிப்பட்ட ஒரு அற்புத தலமா மாறி இருக்கு. நமக்கு நிலம் என்று சொன்னால் பஞ்சபூதங்கள்ல காஞ்சிபுரம்னு சொல்லுவோம். அந்த ஊர்ல திருநாவுக்கரசர் அழகான பாட்டு சொல்றார், செல்வியை பாகம் கொண்டார், சேந்தனை மகனா கொண்டார், கல்வியை கரையில்லாத காஞ்சிமா நகரதன் உள்ளார். கல்வியில கரையில்லாத காஞ்சிமான எல்லியை விளங்க நின்றார் இளங்குமேற்றழியனாரே. அவர் தலையில என்ன சூடியிருக்கிறாரா, மல்லிப்பூ சூடியிருக்காருன்னு ஒரு இடத்துல வருதுங்க. கொன்றை மாலை வரும், மல்லிப்பூ பத்தி வேற எங்கேயும் செய்தி கிடையாது. காஞ்சிபுரம் தேவாரத்துல மல்லிப்பூ வருதுங்க, அதுல வருது பாருங்க. செல்வியை பாகம் கொண்டார், சேந்தனை மகனா கொண்டார், மல்லிகை கண்ணியோடு மாமலர் கொன்றை சூடி, கல்வியை கரையில்லாத காஞ்சிமா நகர்தன் உள்ளார், எல்லியை விளங்க நின்றார் இளங்குமேற்றழியனாரே. தளினா கோவில் அர்த்தம், மேற்றளினா மேற்க பார்த்த கோவில் அர்த்தம். பெரும்பாலும் 95% கோவில் கிழக்கு பார்த்தா இருக்கும். இந்த மேற்கு பார்த்த கோவில்களுக்கு மட்டும் இந்த மாதிரி தனியா மேற்றளின்னு சொல்றாங்க. கற்றளினா கல் கோவில், மண் தளி, திருவாரூர் மண்டலி அம்மானின் சுந்தரர் பாடுறார், மண்டலினா மண்ணினால் செய்யப்பட்ட கோவிலுக்கு மண் தளின்னு பேரு. அதே மாதிரி கண்ணப்பருடைய வரலாற்றுல ஒரு நுணுக்கம் சொல்வார்கள். இப்ப பாருங்க, கண்ணப்பருடைய வரலாற்றுல நிறைய கதைகள் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கண்ணப்பரை சோதிக்கும் பொழுது பெருமானுடைய ஒரு கண்ணிலிருந்து ரத்தம் அடையுது, கண்ணில இருந்து ரத்தம் அடையுது. இப்ப ரத்தம் அடையும் பொழுது கண்ணப்பர் தன்னுடைய கண்ணை எடுத்து அங்க வச்சுட்டார். சரி, முதலில் வழிந்தது வலக்கண், முதலில் வழிந்தது என்னது, வலக்கண், அது பெருமானுடைய பாகம். வலக்கண்ணில் வழிந்தது பெருமானுடைய பாகம், எடுத்து வச்சுட்டார். இப்ப அந்த கண்ணில் இருக்கிற கண் யார் கண்ணு, கண்ணப்ப நாயனாருடைய கண்ணு. அடுத்து எந்த கண்ணில இருந்து வழியுது, இடது கண்ணில இருந்து வழியுது. இடது கண்ணில இருந்து வழியும் பொழுது கண்ணப்ப நாயனார் தன்னுடைய கண்ணை தோண்ட போகும் பொழுது தாயால் அதை தாங்கிக்க முடியல. முதல்ல தோண்டும் பொழுது சோதிக்கிறான் பெருமான், அதை பார்க்கிறான், இது அவனாலும் தாங்கிக்க முடியாது, இருந்தாலும் இவருடைய அந்த மிகப்பெரிய கருணை உள்ளத்தை இந்த உலகத்துக்கு காட்டணும்னு பெருமான் பொறுத்து கொள்ளுகிறான். ஆனால் இடது கண்ணில் ரத்தம் வழியும் பொழுது கண்ணப்ப நாயனார் கண்ணை தோன்றத பார்க்க முடியல, யாரால, சக்தியால முடியல. நில்லு கண்ணப்ப, ஏன்னா தடுத்தது வளை கையின்னு சேக்கிடார் சொல்றார்.
எந்த கை வந்து தடுக்குதான் சிவலிங்கத்திலிருந்து? வளை கை. நில்ல கண்ணப்ப என்று வளை கை தடுத்துதான், வளையல் அணிந்த கண் கை வந்து தடுத்துச்சேன். ஏன்னா கண்ணப்ப நாயனார் தன்னுடைய குழந்தை இப்படி துன்பப்படுறதை பார்த்து, இதற்கு ஒரு அழகான கதை நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக சொல்றேன். ரொம்ப அற்புதமான கதை, நெகிழ வைக்கக்கூடிய ஒரு கதை. ஒருத்தன் தாய்க்கு தாய் தந்தையருக்கு அவ்வளவு கொடுமை பண்ணிட்டு இருக்கிறான், மிகப்பெரிய குடும்பம். அவங்களுக்கு சரியா சாப்பாடு போடுறது இல்லை, ஏன்னா அந்த காலத்துல முதியோர் இல்லமும் இல்லையா, அதனால வீட்லயே வச்சு குடும்பப்படுத்துவாங்க. முன்னாடியெல்லாம் முதியோர்லத்துல, இப்பெல்லாம் முதியோர்லத்துல கொண்டு விட்டுறாங்க, அப்பெல்லாம் வீட்லயே வச்சு குடும்பப்படுத்துற வழக்கம் இருந்திருக்கு போல இருக்கு. அவன் அவ்வளவு குடும்பப்படுத்திருக்கான் அப்பா அம்மாவை. ஒரு நாள் இவன் காட்டுக்கு போறான். அந்த காட்டு வழியில மிக கொடூரமான தோற்றமுடைய ஒரு மூன்று பெண்களை பார்க்கிறான், மிக கொடூரமான தோற்றம். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அருவறுப்பா இருக்கிறாங்க. அந்த மூன்று பெண்களை பார்த்துக்கிட்டு அவங்க எங்க போறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாம பின்னாடியே போறான். அந்த பெண்கள் ஒரு முனிவருடைய ஆசிரமத்துக்கு போய் அந்த முனிவருக்கு தொண்டு செய்யறாங்க. அவருக்கு பூஜைக்கு வேண்டிய பூ வில்வம் இதெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க, தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க, அபிஷேகத்துக்கு எல்லாம் பண்றாங்க. இப்படி தொண்டுகள் செய்த உடனே அந்த முனிவர் தவத்தை கலைத்து இவங்களை பார்க்கிறார். பார்த்து தன் கையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கமண்டல தண்ணி எடுத்து அவங்க மூணு பேர் மேலையும் தெரிக்கிறார். தெரித்த உடனே அவர்கள் மூவரும் மிகப்பெரிய பேரழகியா மாறிடுறாங்க. அவ்வளவு அழகுன்னு அழகு, அப்சரஸ் மாதிரி, தேவதை மாதிரி ஆயிடுறாங்க. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், அந்த பெண்கள் வர வரையும் காத்திருக்கிறான். அந்த பெண்கள் வந்தாங்க இல்லையா, வந்தவன் எதிரில் போய் நின்று நீங்க எப்படி இப்படி மாறினீங்கன்னு கேட்கறதுக்குள்ள திருப்பியும் மூணு பேரும் அருவறுப்பாயிடுறாங்க. உடனே அந்த பெண்களுக்கு அவ்வளோ கோபம் வருது. அப்ப அவ சொல்றா, நாங்க யாரு தெரியுமா, கங்கை யமுனை காவிரி என்ற மூன்று நதி, 12 வருடங்களாக இந்த ஊர் மக்கள் செய்யக்கூடிய அத்தனை பாவங்களும் எங்கள் மேல் இப்படி தோற்றமாக எங்களுக்கு மாறி இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தோற்றத்திலிருந்து நாங்கள் விடுபடுவதற்காக 12 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த முனிவருடைய குடிலுக்கு வருவோம். அப்ப இந்த முனிவருக்கு நாங்கள் தொண்டு செய்து, இந்த முனிவர் யாருன்னா தன்னுடைய அப்பா அம்மாவை வச்சு காப்பாத்தினவர், வேற ஒண்ணும் செய்யல. அவர் யாருன்னா சிரவணர்னு பேரு. கண்ணு தெரியாத அப்பா அம்மாவை அந்த துலாபாரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தராசு மாதிரி ரெண்டு தட்டுல வச்சு தோல்ல தூக்கிக்கிட்டு சுமந்தவர் அவங்களுடைய இறுதி காலம் வரையும். வேற அவர் எந்த அறச்செயலும் செய்யல, தான தர்மம் எல்லாம் செய்யல. அந்த சிரவணன் என்ன பண்றாரு, அப்பா அம்மாவை ரெண்டு தட்டுல வச்சு, அவங்களால கை கால் இயங்காது, அவ்வளவு வயோதிகம், கண்ணு தெரியாது, அவங்க எங்க போகணும் அப்படின்னாலும் தோல்ல தூக்கிட்டு இவரும் போற இடத்துக்குள்ள அவங்க அப்பா அம்மா கூட்டு. அப்படி தொண்டு செய்த அங்க அப்பா அம்மாவுக்கு தொண்டு செய்த புண்ணியம் அவர்கிட்ட இருக்கு. அதனால 12 வருஷம் பாவம் எங்களுக்கு இவர்கிட்ட சேவகம் செஞ்சவனே போயிடுது. ஆனா நீ பண்ண பாவம் இருக்கு பாரு அப்பா அம்மாவுக்கு, அந்த ஒரு சன நேர பார்வை எங்களுக்கு இப்படி ஒரு பாவத்தை எங்களுக்கு கொடுத்துருச்சு. 12 வருஷம் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேர் செஞ்ச பாவமும் அப்பா அம்மாவை வச்சு காப்பாத்தவங்க செய்த பாவமும் ஒண்ணு. சொன்ன உடனே அவன் திருந்துகிறான், வீட்டுக்கு வரான். அண்ணிலிருந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு சேவகம் செய்யறத முழு நேர பணியா எடுத்துக்கிறான். காலையில அவங்க வயோதிகம், வயதானவர்கள், காலையில எந்திரிச்சு பல்லு துளைக்கி விடுறதுல இருந்து அவங்களுக்கு வெந்நீர் வச்சு குளிப்பாட்டி விடுறது எல்லா வேலையும் செய்யறான், சாப்பாடு ஊட்டி விடுறதுல இருந்து எல்லாம். இப்படியே பல ஆண்டு செஞ்சுட்டு இருக்கும்போது இறைவனுக்கே பொறுக்க முடியல, இவனுக்கு எப்படியாவது ஏதாவது செஞ்சாகணும், இறைவனுக்கு அதான பக்தர்களுக்கு அருள் செய்து பயின்றவனே, தினமும் புதுசு புதுசா எப்படி அருள் செய்யலாம்னு. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு என்னென்ன செஞ்சு தரலாம்னு, புதுசு புதுசா செஞ்சு தரலான்னு அந்த ஆசை இருக்கும், எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி இறைவனுக்கு இந்த அடியார்களுக்கு எப்படி நம்ம செய்யலாம், அருள் செய்யலாம்னு எப்பப்பத்தாலும் சிந்திச்சுட்டே இருப்பாராம். அந்த மாதிரி இவருக்கு எப்படியாவது அருள் செய்யணும், அப்பா அம்மா இப்படி வச்சு காப்பாத்துறானேன்னு சொல்லி இறைவன் வந்து இவங்க வீட்டு கதவை தட்டினாராம். ஏன்னா இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருள் இல்லையா, நம்ம எங்கேயும் போவோம்னா இறைவனை தேடி, நம்ம நம்ம கடமையை செஞ்சுட்டு இருந்தா இறைவன் நம்முடைய இல்லங்கள் தேடி வந்து நம்ம இங்கே நிற்பானா. அப்படி வந்து கதவை தட்டுறான், யாரு அப்படின்னு உள்ளேருந்து கேட்டான். அவன் இந்த மாதிரி நான் வந்திருக்கேன்ப்பா, இறைவன் வந்திருக்கிறேன், நீ கதவை தோற, உனக்கு ஏதாவது அருள் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இப்போ எங்கள் அப்பா அம்மா எந்திரிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் பல் தெளிக்க வேண்டியிருக்கு, நிறைய வேலைகள் இருக்கு, பொறு, பெசாமன் நில்லு, நானா கூப்பிட்ட உன்னை நில்லு பெசாம, யார் இறைவன் வந்து நிற்கிறான். சரி என்று நிற்கிறார், எல்லா வேலையும் முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு, என்னப்பா வேலை முடிஞ்சுதா, அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் நில்லு. இப்படியாக ஒரு நாள் முழுக்க நின்று இருக்கிறாரு. மழை வந்துருச்சு, சோ ஒன்று மழை பெய்யுதுப்பா, மழை பெய்யுதுப்பா, கதவை திறன, உள்ள வந்து ஓரமா வந்து உட்காந்துக்கிறேன், இறைவன் கெஞ்சுறான், கதவெல்லாம் திறந்தா தண்ணி உள்ள வந்து எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அந்த குளிர்ந்த காற்று ஆகாது, வேணா இதுல நில்லுன்னு சொல்லி உள்ளிருந்து ஒரு செங்கலை தூக்கி விட்டேறான். இது மேல நின்னுக்க கால் நினையாம அந்த செங்கலுக்கு மேல இறைவன் ஏறி நின்னுக்கிறான். அந்த செங்கலுக்கு மேலேயே அவன் நிரந்தரமாக கோவில் கொண்டானான். அதனாலதான் விட்டல்னு பேர் அவருக்கு. இது வந்து இன்னைக்கு விட்டல்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அந்த கோவில்கள் உருவாக்கி கொண்டாங்க. தஞ்சை மாவட்டத்தில் கூட ஆடுதுறைக்கு பக்கத்துல அந்த விட்டல் நாராயண பெருமான்னு ஒரு பெருமாள் கோவில் இருக்கு, தமிழ்ல செங்கல்வராயன் சொல்லுவோம். செங்கலுக்கு மேல அவர் நின்னார், வெளியிலேயே வரல அவர். அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் முக்தி பெற்றதுக்கு அப்புறம் தான் வெளியில வந்தானான்.
அப்படி சேவகம் செஞ்சு அங்கேயே கோவில் கொண்டு இந்த கோவில் இன்னைக்கு நம்ம வட இந்தியாவில் விட்டல் பெருமாள் கோவில் அங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த கதை எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அம்மையப்பர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தத்துவம் நமக்கு இருக்கணும். சரி, அடுத்தது இறைவன் செய்யக்கூடிய அத்தனை செயலும் பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய கருணை இல்லாமல் செய்ய முடியாது. ஞானசம்பந்தர் தோடுடைய செவியன் பாடினார். எப்படி பாடினார்? கையில தாளம் போட்டு பாடினார். அப்படிதானே நேர திருக்கோலக்கா போறார். திருக்கோலக்கா அங்க சீர்காழிக்கு பக்கத்துல ஒரு 2 கிலோமீட்டர் ஒரு தளம். அந்த திருக்கோலக்கால போய் பாட்டு பாடுறார், கையில தாளம் போட்டு பாடுறார். மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுள்ள சடையும் பிறையும் சாம்பர் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என் கோலோம் ஓம் ஓ. சடையும் பிறையும் சாம்பர் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என் கோலோம். பாடின உடனே கையெல்லாம் செவந்து போச்சான். இறைவன் உடனே என்ன பண்றார், ஆர்வம் மிகுதியில டக்குன்னு எடுத்து என்ன பண்றாரு, தங்கத்துல தாளத்தை கொடுத்துடுறாரு. ஆர்வம் வெண்கல தாளத்துல தான் ஓசை வரும், தங்கத்துல தாளத்தை கொடுத்துட்டாரு. உடனே அம்பாள் பதறி போய், இதுதான் இவர்கிட்ட என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், அந்த தங்கத்தாளத்துக்கு ஓசை கொடுத்தா. அதனால அந்த அம்பாளுக்கு பேர் ஓசை கொடுத்த நாயகி. எப்படி பாருங்க, ஓசை கொடுத்த நாயகி, தங்கத்தாளத்துல ஓசை கொடுத்தா. இறைவன் பேர் திருத்தாளம் உடையார். இன்னைக்கு இருக்கு அந்த கோவில், திருத்தாளம் உடையார் கோவில் அங்க இருக்குது இல்லையா. எப்ப இறைவன் நம்முடைய மனசுல வருவான் அப்படின்னா, ரொம்ப நிறைய பேருக்கு என்னன்னா கஷ்டத்தையும் வச்சுக்கிட்டு இறைவனையும் வச்சுக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க. கஷ்டத்தையும் வச்சுக்கணும், இறைவனையும் வச்சுக்கணும், நிச்சயமா இருக்க மாட்டான். கலக்கம் இருக்கிற மனசுல இறைவன் வர மாட்டான், தெளிவான மனசுலதான் இறைவன் வருவான். சரி சார், கஷ்டம் இருக்கு, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும், சிரிக்கவா மாறியும், இடுக்கன் வருங்கால் நகுங்கிறாங்க, குறுக்க ஒரு பாம்பு போயிட்டு இருக்கு, எவ்வளவு அருமையான பாம்பு சென்று கொண்டு இருக்கிறது அப்படின்னா, நாங்க பாத்துட்டு உங்க பேச்சை ரசிச்சுட்டு உட்காந்துருப்போம், போறீங்க பாம்பு வருதுன்னா ஐயா நல்லா சொல்லிட்டு இருக்கிற அருமையா அம்மையை பத்தி அப்படின்னா உட்காந்துருப்பீங்க இல்லையா. முதல்ல நான் ஓடுவோம், அதுக்கப்புறம் நீங்க ஓடியாருவீங்க இல்லையா. அப்ப இந்த நேரத்தில் நாம் எப்படி வந்து மனசை கலக்கம் இல்லாமல் வச்சுக்கணும். ஒரு கணவன் மனைவி ஒரு படகுல சென்று கொண்டிருந்தார்கள். அப்ப மிகப்பெரிய புயல் அடிக்குது, படகுக்காரன் பயப்படுறான், இந்த படகு கவுந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்குன்னு. ஆனா அந்த கணவன் சிரித்து கொண்டே இருக்கிறான். கணவன் ரொம்ப சிரிப்பா மகிழ்ச்சியா இருக்கான், என்னங்க படகு கவுருன்னு சொல்றாங்க, நீங்க என்ன இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்களே, கடவுள் இருக்காருமா நம்மளை காப்பாத்து வரமா, ஏன் பயப்படுற அப்படின்னு, என்னங்க நீங்க பாட்டு இப்படி சொல்றீங்க, அவ்வளவு நம்பிக்கை உங்களுக்கு கடவுள் மேல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கேட்டுட்டு இருந்த ஒரு டக்குன்னு என்ன பண்ணாரு, ஒரு மடியில வச்சிருந்த ஒரு கத்தி எடுத்து அந்த அம்மாவை குத்த போனார். அந்த அம்மா ஒன்றும் கவலைப்படாம சிரிச்சுட்டு இருந்துச்சு. ஏன் சிரிக்கிற அப்படின்னு, என் மேல அன்பு வச்சிருக்க நீங்க குத்த மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை, இதே நம்பிக்கை தான் நான் கடவுள் மேல வச்சிருக்கேன். கணவன் மனைவி எப்படி இருக்கிறாங்க, கடவுள்கிட்ட எப்படி நம்பிக்கை வச்சிருக்கிறாங்கன்னு, என் மேல நீங்க அன்பா இருக்கிறீங்க நிச்சயம் குத்த மாட்டீங்க, ஏதோ நீங்க பயன்படுத்தணும்னு சொல்லி பண்ணிருக்கீங்க, அதனால எனக்கு உங்க மேல என்ன வரல பயம் வரல. அதையத்தான் அவர் சொன்னார், இந்த புயல் என்கின்ற பயம் எனக்கு ஏன் வரலன்னா, நான் கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன், அவன் என்னை காப்பாற்றி விடுவான்ற நம்பிக்கை இருக்கு, என்னால எனக்கு அதுல பயம் இல்லை. இப்ப நமக்கு மனசுல எப்படி கலக்கம் வரும் இல்லையா. ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான், பெரிய பணக்காரன், ஆனா அவனுக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. சில பேருக்கு உட்கார்ந்தவே தூக்கம் வருது, குறிப்பா அது சொற்பொழில் வந்து உட்கார்ந்தோம்னா எங்க இருந்துதான் வருந்து இல்லையா, ஆனா படுத்தா தூக்கம் வரல. பணம் நிறைய இருக்குது, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய வேலையாட்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனா என்ன இல்லை, நிம்மதி இல்லை. ஒரு துறவிட்ட போய் கேட்டான், எனக்கு நிம்மதி இல்லை, இந்த பாருங்க அந்த பள்ளிக்கூடம் நான் கட்டினது தான், இங்க இருக்கு பாத்தீங்களா இவ்வளவு பெரிய மருத்துவமனை அது நான் கட்டினது தான், ஒரு நாளைக்கு நான் 1000 பேருக்கு அன்னதானம் செஞ்சிட்டு இருக்கிறேன், எங்க பார்த்தாலும் என்னுடைய பேர்ல பல விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்கிறேன், ஆனா எனக்கு என்ன இல்லை நிம்மதி இல்லை. இவ்வளவு நல்லது செய்தும் எனக்கு ஏன் நிம்மதி இல்லைன்னு, எனக்கு எப்பதான் நிம்மதி வரும்னா. அவர் பேசாம தமசிச்சுட்டே இருந்தார், இவனுக்கு ரொம்ப கோபம், எப்பதான் நிம்மதி வரும் கேட்டுட்டு இருக்கேன், நீங்க பாட்டு தமசிஞ்சிட்டு இருக்கேன், நான் செத்தாதான் உனக்கு நிம்மதி அப்படின்னு என்ன சொன்னீங்கன்னு வாழை உருவிட்டு அவரை கொல்ல போயிட்டான். எப்பா நான் என்ற அகந்தை எப்போ உனக்கு போதோ அப்பதான் உனக்கு நிம்மதி கிடைக்கும். நான் 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 செய்த இந்த இது நான் செஞ்சேன், நான் இதை செஞ்சேன்னு சொல்றீ இல்ல, இதை விடு, இதை செய்வதற்கு கருவியாக இறைவனுக்கு நான் இருந்திருக்கிறேன், இதை நான் செய்யல, இதை செய்வதற்கு நான் என்னவா இருந்திருக்கிறேன், ஒரு கருவியாக நான் இருந்திருக்கிறேன் அப்படி நினைக்கும் பொழுதுதான் நமக்கு. பாருங்க இதுல ஒரு அருமையான கதை உண்டு, ராமன் இலங்கைக்கு போறதுக்கு பாலம் தேவைப்பட்டுச்சு, அனுமனுக்கு தேவைப்படல,
ஏன் அப்படின்னா ராமன் தான் போகணும்னு நினைச்சான், தண்ணி அவனுக்கு தடையா இருந்துச்சு. ஹனுமன் ராமனுக்காக போகணும்னு நினைச்சான், ராம நாமத்தை சொல்லிட்டு தாண்டிட்டான். ராமனால செய்ய முடியாத விஷயத்தை அனுமன் சாதித்தான், ஏன்னா தான் செய்யறதா நினைக்கல, இது ராம நாமம் செய்கிறது நினைச்சான், ராம்னு சொல்லிட்டு தாண்டிட்டான். ஆனா ராமனால போக முடியல, பாலம் போட்டுதான் போக வேண்டியதா இருந்துச்சு. அப்ப ராம் என்கின்ற அந்த நாமத்தின் மீது அவன் வைத்த நம்பிக்கை அவனை கொண்டு போய் சேர்க்கிறது. ஆனால் ராமனால் அது முடியல, ஏன்னா ராமன் நான் போய் சீதையை கொண்டு வரேன் அப்படிங்கிற அந்த இது இருந்துதான். இது எவ்வளவு அழகா அந்த பாகவதத்துல ஒரு கதை உண்டு, இப்படி ஒரு கதை உண்டு. இப்படி அந்த நான் நம்மளிடத்திலிருந்து நீங்கும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி வந்துவிடும். நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு லேட்டாக வந்துருச்சு, இது நம்ம தான் செய்கிறோம், இதை நம்ம தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படி நினைக்க நமக்கு கவலைகள் அதிகமாகிட்டே இருக்கும், கவலைகள் அதிகமாகிட்டே இருக்கும். நடக்கிறது நல்லதாக நடக்கட்டும், பல சடங்குகள் நமக்கு கவலைகளை தருகிறது, அந்த சடங்குகள்லேருந்து நீங்கள் மனசை எளிமைப்படுத்திக்கோங்க. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்ததுன்னு சொன்னார் இல்லையா, எது நடக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். இந்த மூன்று தத்துவம் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க. எதுக்கு சொன்னாங்க, வாழ்க்கையில நாம இன்ப துன்பத்தை சமமா பார்க்க பழகிட்டோம்னா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்லணும். இன்னைக்கு நமக்கு இது கிடைச்சிருக்கா, இது நம்ம நன்றி சொல்றோம். இது வந்து ஆங்கிலேயர்கள்ட்ட அந்த குணம் இருக்குங்க, இதை நான் சொல்றேன், நீங்க வருத்தப்படாதீங்க. இந்த குணம் சாதாரணமாக ஆங்கிலேயர்கிட்ட இருக்கு, எதை செஞ்சாலும் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஒரு மருத்துவர்கிட்ட பணம் கொடுத்து சிகிச்சை பண்ணக்கூடிய மருத்துவர்கிட்ட அவங்க என்ன வெளியில் வரும்போது தேங்க்ஸ்னு சொல்லிட்டு வருவாங்க. கடையில் போய் ஒரு பொருளை வாங்கிட்டு பணம் கொடுத்து வாங்கிட்டு வர பொருள் அங்கே தேங்க்ஸ் சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப கவனமாக அவங்களால ஆதாயம் இருந்தால் தான் தேங்க்ஸ் சொல்லுவோம். நன்றி எப்போ சொல்லுவோம் தெரியுமா, அவங்களால ஆதாயம் இருந்தால் தான் நன்றி சொல்லுவோம். ஆனால் இந்த நன்றி சொல்லக்கூடிய குணம் நாம் சொல்லி கொடுத்தது அவங்களுக்கு, இதை அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. இன்னைக்கு அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க, இன்னைக்கு நம்ம விட்டுட்டோம் அந்த குணத்தை. அதே போல் ரொம்ப ஒரு அழகான ஒரு கதை உண்டு. என்ன கதை அப்படின்னா, அந்த நன்றி சொல்றதுக்காக ஒரு கதை, அதை பற்றி ஒரு ஜென் துறவியினுடைய வாழ்க்கை வரலாற்றில் இந்த கதையை சொல்லுகிறார்கள். அந்த தத்துவத்துக்கு என்ன பேர்னா ஜென் டீ மெடிடேஷன். ஜென் டீ குடிக்கிற டீ தான், தேநீர் தான், ஜென் டீ மெடிடேஷன் பேர் அதுக்கு. அது என்ன ஜென் டீ மெடிடேஷன்னா, ஜென்னுங்கிறது உங்களுக்கு தெரியும், துறவிகள். ஒரு துறவி வந்து ஒரு ஊரில் இருந்திருக்கிறார், அந்த துறவியை போய் சந்திக்கணும்னு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் அதிபருக்கு ஆசை. ஆனால் அவருடைய வணிகத்தின் காரணமாக அவரை சந்திக்கவே முடியல, ஏகப்பட்ட பேர் வராங்க, அவரால் போய் அந்த துறவியை சந்திக்கவே முடியல. ஒரு நாள் அந்த துறவியே அந்த கடைக்கு வர்றார், ஆனால் அவர் தான் துறவின்னு அவருக்கு தெரியாது. ஏன்னா ஜென் துறவிகள் இயல்பான மனிதர்களைப் போல இருப்பாங்க, நம்ம துறவிகள் மாதிரி அவங்களுக்கு தனி அடையாளம் இருக்காது, இயல்பான மனிதர்கள் ஜப்பானியர்கள் போலவே இருப்பாங்க. அப்போ இவன் கரெக்டாக போய் அந்த சென் துறவியை பார்த்து, நீங்கள் தானே அந்த துறவி அப்படின்னு கேட்டவுடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி நான் துறவின்னு நீ கண்டுபிடிச்சேன்னு சொன்ன உடனே, ஒன்றும் இல்லை, எல்லோரும் அந்த டீ கோப்பையை வாங்கி அப்படி சாப்பிட்டு வச்சுட்டு போவாங்க, ஆனால் அந்த டீ கோப்பையை நீங்கள் வாங்கி நன்றி இறைவா என்று சொல்லிட்டு சாப்பிட்டீங்க, இந்த தேநீர் எனக்கு கிடைத்ததற்கு நன்றி, இந்த தேநீர் கோப்பைக்கு நன்றி சொல்லிட்டு அந்த கோப்பையை நீங்கள் கீழே வச்சிங்க. இப்படி வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்குலத்திற்கும் நீங்கள் நன்றி சொல்ல பழகி இருக்கிற நீங்கள் துறவியாக தான் இருக்க முடியும், நீங்கள் ஞானியாக தான் இருக்க முடியும். இந்த மெடிடேஷனுக்கு பேர் ஜென் டீ மெடிடேஷன் பேர். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், இது ஒரு தியானம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கிற சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது பாருங்கள், அதில் இறைவன் இருக்கிறான் அப்படி நினச்சி அந்த சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா அந்த சாப்பாடு உங்களை ஒன்றும் பண்ணாது. சாப்பிடும்போது எனக்கு இது பிடிக்காது, அது ஆகாது, இது சேராது, இது விளங்காது, இப்படி சாப்பிட்டோம்னா உண்மையில் அப்படி தான் இருக்கும். திருவள்ளுவர் சொல்றாரு, நான் சொல்லலை, விஷம் கொடுத்தால் கூட அன்புடையவர்கள் கொடுத்தாங்கன்னா அது விஷம் அமுதமாக மாறும். முந்த இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனிநாகரிகர், பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். நட்டோர்னா நட்பு உடையவர்கள், விஷம் கொடுத்தா கூட என்னவாகுமா, அமுதமாக மாறும். எப்பொழுது மாறும், அந்த அன்பு உள்ளத்தோடு கொடுக்கும்பொழுது அது மாறும். நீங்க அமுதத்தையே கொடுத்தா கூட மனசுல சஞ்சலத்தோடு கொடுக்கும் பொழுது அந்த வைப்ரேஷன் பாதிக்கும் சொல்றாங்க. மன அலைச்சூழல் என்று ஒரு தியரி உண்டு, அது ஒரு கருத்து உண்டு. நம்மை சுற்றி நம்முடைய மன அலைச்சூழல் சுற்றி கொண்டே இருக்கிறது. ஒரு ராஜா இருந்தான், அவனுக்கு இந்த நாட்டு மக்கள் மேல எல்லாருமேலையும் மகிழ்ச்சியான ஒரு அன்பு உண்டு. ஆனா ஒரே ஒரு விறகு வெட்டி மேல மட்டும் அவனுக்கு அவனை பார்க்கும் போதெல்லாம் ஒரு கோபம் வந்துகிட்டே இருக்கு. என்னன்னு அந்த ராஜாக்கு புரியவே இல்லை. எல்லாருமேலயும் அவன் நமக்கு எந்த விதத்திலும் தீங்கு செய்யல, நம்ம போகும்போது அவன் ஒன்றும் கல்லை விட்டுலாம் எரியல, திட்டலை, எதுவுமே செய்யலை. ஆனால் அந்த விறகு வெட்டி மேலே நமக்கு கோவம் வந்துக்கிட்டே இருக்கு, ஏ அப்படின்லாம் யோசிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் ஒரு துறவிகிட்ட போய் கேட்குறான், இந்த மாதிரி அந்த விறகு வெட்டி மேலே மட்டும் எனக்கு ஒரு கோவம் வந்துக்கிட்டே இருக்கு. ஒன்றும் இல்லை, அவங்ககிட்ட இருக்கிற சந்தனக்கட்டையை நீ விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துரு, மறுநாள் காலையிலேருந்து உனக்கு கோவம் போயிடும் அப்படின்னார். என்ன சொல்கிறீங்க, செய்ய அப்படின்னே அவன்கிட்ட நிறைய சந்தனக்கட்டை நிறையா இருந்தது.
உடனே அந்த ராஜா போய் அந்த சந்தன கட்டைகளை வாங்கிட்டு வந்துட்டான். மறுநாள் பார்க்கும்பொழுது அந்த விரைவட்டி பார்க்கும்போது அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி வருகிறது. உடனே அந்த துறவிட்டு போய் எப்படின்னு கேட்டான். ஒண்ணும் இல்லப்பா, அந்த சந்தன கட்டைகள் வந்து ராஜா வீட்டுல ஏதாவது ஒரு இது நடக்கும் பொழுதுதான் அந்த சந்தன கட்டைகளை வாங்குவாங்க, மத்த யாரும் வாங்குறதுக்கு இல்ல. இவங்க வீட்டுல வந்து இந்த ராஜா அரண்மனையில இந்த மாதிரி எதுவுமே நடக்காம இருக்கேன்னா அவன் நினைச்சு நினைச்சு பாத்துட்டு இருக்க. அந்த ராஜா இவ்வளவு வயசாயும் கிளம்ப மாட்டேங்கிறானே, இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிறானே, இன்னும் எத்தனை வருஷம் ஆகும், இந்த சந்தன கட்டை நமக்கு இத்தனை வருஷமா கிடைக்குதுன்னு நினைக்கிறான். அந்த வைப்ரேஷன் உன்னை பாதிக்குது, அதனால அவனை பார்க்கும் போது மட்டும் மட்டும் உனக்கு என்ன மனசுல என்னப்படுது, ஒரு வெறுப்புணர்ச்சி உண்டாகிறது. இப்ப சந்தன கட்டையை அவன் வாங்கி விலக்கி வாங்கின உடனே அந்த ராஜா நல்லா இருக்கணும்னு நான் வாழ்த்த ஆரம்பிச்சுட்டான். இன்னும் நிறைய வருஷம் அந்த ராஜா இருக்கணும், என் சந்தன கட்டை அத்தனையும் விலைக்கு வாங்கிட்டாரு, அந்த ராஜா நல்லா இருக்கணும். நல்லா இருந்தா இன்னும் நிறைய சந்தன கட்டை வாங்குவார் இல்லையா? ஏன்னா உங்க பிள்ளைங்க வாங்குவான்னு சொல்ல முடியாது, ராஜா இருந்தாதானே வாங்க, நீங்க ராஜா தானே வாங்கியிருக்காரு. எனவே அவன் நீங்க நல்லா இருக்கணும் நினைச்ச உடனே அந்த மன அலைச்சூழல், அந்த வைப்ரேஷன் என்ன பண்ணுது, உங்களை அவனிடத்தில் இருந்த அந்த வெறுப்பை மாற்றுகிறது. இது நிஜமா நிரூபிச்சது. ரஷ்யால ஒரு மிகப்பெரிய ஆய்வு செஞ்சாங்க. ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு தினமும் ஒருத்தன் தண்ணி ஊத்திட்டு வருவான், இன்னொருத்தன் போய் அந்த மரத்துல கோடாரியால ஒரு வெட்டு சின்ன வெட்டு வெட்டிட்டு வந்துடுவோம். அந்த மரத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா, அந்த அதனுடைய அந்த வைப்ரேஷன்ஸை பதிவு பண்ணக்கூடிய கருவிகளை இணைச்சு வச்சுட்டாங்க. ஒரு வாரம் இது நடக்குது, நடந்த விஷயம் இது நீங்கள் நெட்டில் போய் நீங்கள் இன்டர்நெட்டில் இதை தேடி பார்க்கலாம், இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் இருக்கு அதில். தினமும் தண்ணி ஊற்றுவான், இன்னொருத்தன் போய் மரத்தை வெட்டுவான். ஒரு வாரம் காலம் கழித்து பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி ஊற்றுறவன் போகும்பொழுது அந்த வேவ்ஸ் வந்து ஒரு சீராக நம்முடைய அந்த ஹார்ட் பீட் சீடாக இருக்கும் போது போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் இந்த மரத்தை வெட்டவும் போகும்பொழுது அதனுடைய வேவ்ஸ் வந்து தாறுமாறாகவும் இருந்ததை பதிவு செய்திருக்கிறார்கள். ஓர் அறிவு, என்ன அறிவு தெரியுமா அதுக்கு, உற்றறியும் அறிவு, அந்த தொடு உணர்வு அதுக்கு இருக்கு. அதனால அந்த மரத்தை தொட்டு தண்ணி ஊற்றி வளர்க்குறவனுக்கு அதனுடைய இது தெரியுது. இந்த இது போகும்பொழுது அதுக்கு வந்து என்ன பண்ணுது, அந்த பயம் வருது, ஆகா நம்மளுக்கு இவனால் நமக்கு ஆபத்து ஏற்படுது அதுன்னு உணருது என்பதை உணர்த்தி இருக்கிறார்கள். அப்ப அந்த ஓரறிவு உடைய அந்த குணம் கூட ஆறறிவுன்னு சொல்லிட்டு இருக்கிற மனிதர்களுக்கு இல்லைங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. என்ன காரணம், நான் 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 இல்லையா, அந்த நான் நமக்கு போயிடுச்சுன்னா இந்த எண்ணம் நமக்கு வந்து வலிமையாகிட்டே இருக்கும். நாம் எதுவுமே செய்யலை, என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப்பெற்றேன்னார் பட்டினத்தார். எதுவுமே செயல் இல்லை, எல்லாமே உன்னுடைய செயல். நான் சொல்லும் வார்த்தை எல்லாம் நீ சொல்லும் வார்த்தை. நான் வெறுமனே பேசிட்டு இருக்கிறேன், உதடு அசைந்து கொண்டிருக்கிறது, ஆனா டப்பிங் கொடுக்கிறது இறைவன். உதடு நம்ம அசைக்கிறோம் சினிமால, உடனே அசைக்கிறோம், டப்பிங் யாரோ கொடுக்கறது மாதிரி இறைவன் பேசுறான்னு நினைங்க, அந்த வார்த்தையில் ஒரு தெளிவு இருக்கும், அந்த வார்த்தையில் உண்மை வெளிப்படும். நீங்க பேசுற நினைச்சதுனாலதான் பொய் பேசுறீங்க, இறைவன் பேசுற நினைச்சோம்னா நமக்கு பொய் வராது இல்லையா. இதைத்தான் நமக்கு இந்த கருத்துக்கள் சொல்லுகின்றன. நடராஜர் பார்த்திருக்கீங்களா எல்லாரும், நடராஜர் திருவுருவம் பார்த்திருக்கீங்களா, அதுல எந்த கால் ஊன்றி இருக்கும், எந்த கால் தூக்கிய திருவடியா இருக்கும், இடது கால் தான் தூக்கி இருக்கும் பாத்திருக்கீங்களா. அதாவது மதுரையை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் இடது கால தூக்கி இருப்பார், வலது காலை தான் அழுத்தி இருப்பார். இந்த வலது கால் வந்து ஆணவத்தை அடக்கி இருக்கக்கூடிய கால், அதுதான் கீழே முயலகன் ஒரு உருவம் இருக்கும், அந்த முயலகன் ஆணவத்தினுடைய வடிவம். ஆணவத்தை அழிக்க முடியாது, அடக்கி தான் வைக்க முடியும். எனவே அதை அடக்கி வைக்கிற கால் சிவபெருமானுடைய கால். இந்த தூக்கிய திருவடி இருக்கு பாருங்க, அது யார் தெரியுமா, அம்பாள், அதுதான் அருளிச்சியம், அதுக்கு பேர் குஞ்சித பாதம்னு பேர். இதை நாவுக்கரசர் பதிவு செய்கிறார், ஆட எடுத்துட்ட பாதம் அன்றோ நம்மை ஆட்கொண்டதே. எனவே பெருமான் ஆட்கொண்டான்னா அது அம்பாள் ஆட்கொண்டதா தான் அர்த்தம், சிவபெருமான் ஆட்கொள்ளல, யார் ஆட்கொண்டா, அம்பாள். ஏன்னா தூக்கிய திருவடி தான் என்னது, ஆட எடுத்துட்ட பாதம் அன்றோ நம்மை ஆட்கொண்டதே. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமுன் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தம் உடைய எடுத்த பொற்பாதமும். அந்த பொற்பாதை யாருன்னா அம்பாளுடைய பாதம், அந்த பாதம் தான் என்ன பண்ணுதான் நமக்கு அருளை செய்கிறது. அதனால அந்த குஞ்சித பாதம்னு சொல்லி அந்த பாதத்துல ஒரு மாலையை போட்டு அதை பிரசாதமும் வாங்கிட்டு வருவாங்க. இந்த ஒரு வழக்கம் நடராஜர் கோவில்கள்ல உண்டு, தூக்கிய திருவடிக்கு அப்படி ஒரு அற்புதமான ஒரு தத்துவம் உண்டு. அதே போல நம்முடைய திருப்புகழ்ல அருணகிரிநாதர் முருகப்பெருமானை தாயாகத்தான் பார்க்கிறார். முதல்ல என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ, முதல்ல யார சொல்றார், என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ, சிந்தா குலமானவை தீர்த்தனையாள், கந்தா கதிர்வேலவனே உமையாள், மைந்தா குமர மறை நாயகனே, உமையம்மையினுடைய குமாரனே என்று பாடுகிறார். உமையம்மையினுடைய குமாரனாக இருக்கக்கூடிய பெருமான் எனக்கு தாயாக இருக்கிறான், தந்தையாக இருக்கிறான் என்று சொல்லுகிறார். இன்னொன்னு, வைணவத்திலையும் இந்த நம்பிக்கை உண்டு.
பெருமானிடத்தில் நாம் அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் தாயார் மூலமாகத்தான் பெற முடியும் என்பதுதான் வைணவ சித்தாந்தம். நேரடியா நீங்க பெருமாள்கிட்ட போய் என்ன பண்ண முடியாது, அருளை பெற முடியாது. தாயார் வழியில தான் என்ன பண்ணி ஆகணுமா. இதுக்கு பேரு பிரபத்தின்னு பேரு, ஸ்ரீ வைஷ்ணவம்னு சொல்லுவாங்க. ஸ்ரீ என்பது அங்கே தாயாரை குறிக்கிறது, தாயார் என்பவர் திருமகளை குறிக்கிறது. வைணவத்துல ஒரு பிரிவு ஸ்ரீ வைணவம். நீங்க அவங்களை எளிமையா கண்டுபிடிக்கணும்னா ஒண்ணு வேண்டாம், இந்த நாமம் போட்டிருப்பாங்க இல்லையா, அதுக்கு பேர் திருமண்ணு பேரு. அதுல மஞ்சள் கலர்ல நாமம் போட்டிருந்தாங்கன்னு அவங்க பேர் வைணவர்னு பேரு. சிவப்பு கலர்ல நாமம் போட்டிருந்தாங்க, அவங்க பேர் ஸ்ரீ வைஷ்ணவர்னு பேர். அந்த சிவப்பு கலர் யாருன்னா திருமகள். வெள்ளை என்பது திருமாலை குறிக்கிறது. அந்த நடு மத்தி என்பது மார்பு பகுதியானது. திருமாலுடைய மார்பில் திருமகள் இருக்கிறாள். இந்த தத்துவத்தை சொல்றது அந்த திருமண். நீங்க வெங்கடாஜலபதி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மார்பில் ஸ்ரீதேவி பூதேவியினுடைய உருவம் இருக்கும். எனவே தாயார் மூலமாகத்தான் நம்ம என்ன பண்ண முடியும், பெருமாள் இடத்தில் அருள் பெற முடியும். எனவே அதுக்கு பிரபத்தி சரணாகதி தத்துவம். எனவே தாயார் இடத்துல சரணாகதி அடைஞ்சிட்டீங்கன்னா நீ எப்படிப்பட்ட ஒன்றையும் வென்று விடலாம் என்பது வைணவத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை. திருவள்ளுவர்கிட்ட வந்தீங்கனாலும் அழகா முதல்ல அம்மாவை தான் சொல்றாரு. முதல் திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆதி என்பது ஆதிபராசக்தியாக இருக்கக்கூடிய சக்தியை முதல்ல சொல்லி பகவன். இந்த பகவன் என்பதற்கு என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் பல வேறுபாடுகளை உயிர்களிடத்தில் என்ன பண்றாரு, ஆண் இப்படி இருக்கிறான், பெண் இப்படி இருக்கிறான், இப்படி பலவிதமாக இந்த உலகத்தில் பேதங்களை ஏற்படுத்தி அந்த பேதங்கள் எல்லாமாகவும் பெருமான் இருக்கிறான். ஆனா அவனிடத்தில் எந்த பேதமும் இல்லை. நல்லா இதற்கு ஒரு உதாரணம் பாருங்க. காவிரி சென்று கலக்கிறது கடல்ல, கங்கை சென்று கலக்கிறது, யமுனை போது, சரஸ்வதி போது, கோதாவரி போது, எல்லாம் ஒவ்வொரு தண்ணீரும் ஒவ்வொரு நிறத்தோடும் ஒவ்வொரு சுவையோடும் போய் சேருது. தாமிரபரணி போகும்போது அந்த தண்ணி ஒரு மாதிரியா இருக்கு. இப்படி பல தண்ணீர் போய் சேர்ந்தாலும் கடலினுடைய தன்மை மாறுவதில்லை. அதுபோல இவ்வளவு ஜீவராசிகளுக்கு பேதங்களை ஏற்படுத்தி இருந்த பெருமாண்டத்தில் பேதங்கள் இல்லை. பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி பேதங்கள் அனைத்துமாய் பேதம் இல்லா பெருமையன். அவனுக்கு என்ன பெருமை அப்படின்னா, இவ்வளவு பேதங்களை ஏற்படுத்தின அவன்கிட்ட எந்த பேதமும் இல்லை, அதுதான் அவனுடைய பெரிய பெருமை என்று நமக்கு மாணிக்க வாசகர் திருவாசகத்துல சொல்றார். சரி, பெண் எவ்வளவு சக்தி வாய்ந்தவள். திருவள்ளுவர் எங்காச்சும் ஆணின் பெருந்தக்க யாவுல அப்படின்னு கேட்டிருக்காரு திருக்குறள்ல. ஆணின் பெருந்தக்க யாவுல, கிளியர், பெண்ணின் பெருந்தக்க யாவுல. கேள்வி கேட்டார்ல, பதில் அவரே தானே சொல்லணும். சில பேர் கேள்வி மட்டும் கேட்பாங்க, பதில் சொல்ல மாட்டாங்க. திருக்குறள்ல பெண்ணின் பெருந்தக்க யாவுலன்னு கேட்டுட்டு பதில் அவரே சொல்றார், பெண்ணே பெருமை உடைத்துன்னு முடிக்கிறார். பெண்ணே பெருமை உடைத்து என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு பெண் வந்து ஒரு மிகப்பெரிய மகத்தான சக்தி. ஒவ்வொரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள் அப்படின்னு சொல்ற அந்த வரைமுறைலாம் எப்படி வருதுங்கன்னா நமக்கு பாரம்பரியமா வருது. ஒரு ராமாயணத்துல ஒரு அருமையான ஒரு காட்சி. இந்த காட்சிக்கு போயிட்டு நம்ம திருப்பியும் தத்துவத்துக்கு வந்து முடிச்சிடலாம். ராமாயணத்துல சீதைக்கு சிவம்பரம் நடக்கும் பொழுது ஒரு பெரிய வில், அந்த வில் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அந்த வில்லுல நான்னு சொல்லுவாங்க, கயிறு. அந்த வில்லை யார் எடுத்து நிமித்தி, வில்லை வளைச்சி தான் நான் கட்டணும். வில்லை அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட்ட முடியாது, அந்த வில்லை வளைச்சி நானும் கட்டணும். அது அவ்வளவு கடுமையான சிவ தனுசு, எடுத்து கட்டலாம் முடியாது, யாராலையும் கையில் தூக்குறதே முடியாது, அவ்வளவு கனமான ஒரு வில். நிறைய வில் பவர் வேணும் அந்த வில்லை தூக்குறதுக்கே. அப்படி அந்த வில்லை யார் எடுத்து நான் போட்டுறாங்களோ அவங்களுக்கு தான், அந்த வீரனுக்கு தான் சீதையை மனம் முடித்து கொடுப்பதுன்னு ஜனக மகாராஜா ஒரு பெரிய தண்டோரை போட்டு அறிவிச்சிடுறாரு. எல்லா நாடுகள்லேருந்தும் இளவரசர்கள் வரார்கள், நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப சீதை அப்பதான் குளிச்சுட்டு அப்படி பால்கனியில வந்து நிக்கிறாங்க. இந்த சுயம்பரம் நடக்கிற அன்னைக்கு அப்படி தலையை கோதிக்கிட்டு, அவங்க தலையில இருக்கிற முடியை இப்ப தனியா கோதுறாங்க, அது வேற. நம்ம சொல்றது நான் சீதை அந்த காலத்து சீதை, தான் தலைமுடியை கோதிக்கிட்டு வந்து நிக்கிற. அப்படி நிக்கும் போது ராமன் அந்த வழியா அப்படி நடந்து வரான், அரண்மனைக்குள்ள போக போறான். அதுவரையும் சீதை எந்த ஆடவனையும் அப்படி பார்த்ததில்லை, ராமனும் அப்படி எந்த பெண்ணையும் பார்த்ததில்லை. எதேச்சும் அப்படி இப்படி நிமிந்து பார்க்கறான் சீதையை நிற்கிறான். அதே நேரம் சீதையும் பார்க்கிறான். அங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பெரிய இருதய மாற்று அறுவை சிகிச்சை நடந்திருக்கு, கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம. இருவரும் மாறிப்புக்கு இதயம் எழுதினார். இந்த இதயம் அங்க போயிடுச்சு, அந்த இதயம் வந்துருச்சு, பக்கத்துல இருக்க விஸ்வாமித்திருக்கு தெரியல இல்லையா. அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். எவ்வளவு அழகா பாருங்க, அண்ணலும் நோக்கினாள், இவன் நோக்கினதுக்கு அப்புறம் தான் அவளும் நோக்கினாள். இப்ப அப்படிலாம் இல்ல, அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள், அப்பனும் நோக்கினான், அடித்தும் நொறுக்கினான். முடிச்சுதான் கவிதையை, கவிதை இப்படி முடிஞ்சு போகுது. அப்ப ரெண்டு பேரும் பார்வையும் சந்தித்து கொண்டது. அப்ப மனசுல சீதையை தான் திருமணம் செய்யணும் ராமனுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. கட்டினா இவரை தான் கட்டணும்னு சீதைக்கு வந்துருச்சு. ஆனா போட்டி கொடுக்க நிக்கிது இப்ப. இப்ப சீதைக்கு ஒரே கவலை, வேற யாராச்சும் ஒரு முரட்டு ஆசாமி வந்து வில்ல எடுத்து நிமித்தி
நான் கட்டிட்டான்னா யாருக்கு கொடுத்தாவணும் சீதையை? அவனுக்கு தானே கொடுத்தாவணும். அப்ப ஒவ்வொரு அரசரா தோற்று கொண்டே வராங்க, எடுக்கவே முடியலவில்லை. அப்ப ராமன் வருகிறான். வந்தவொடனே சீதைக்கு ஒரே பதட்டமா இருக்கு. அப்படியே கையை பிசைஞ்சுக்கிட்டு எடுப்பானா கட்டுவானா என்னன்னு தெரியல. அதை கட்டினா தானே நம்மளை கட்ட முடியும் இப்படின்னு ஒரே பதட்டம் இல்லையா. அப்ப ராமன் வந்து அந்த வில்லிட்ட நின்று இப்படி தேடுறான், எங்கேயாவது சீதை இருக்கிறாளா தென்படுறாளான்னு. அந்த நேரத்துல சீதை ஒரு க்ஷண நேரம் அப்படி திரும்பி ராமனை பார்த்தா. அப்ப வில்ல எடுத்ததுதான் எல்லாரும் பார்த்தாங்களாம். வில்ல எடுத்து நிமித்தனத பார்க்கல, வில்ல அவன் எப்ப வளைச்சான்னு தெரியல, எப்ப நானே சுத்தனான்னு தெரியல. வில்லு ரெண்டா உடஞ்ச சத்தத்தை கேட்டாங்களாம். எவ்வளவு சக்தி வந்திருக்கு பாருங்க ராமனுக்கு. வில்ல எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர்னா உடஞ்சி விழுந்த சத்தத்தை தான் கேட்டாங்களாம். அவ்வளவு ஃபிராக்ஷன் செகண்ட்ல இவ்வளவு வேலை முடிஞ்சு போச்சு. இதற்கு பாரதிதாசன் ஒரு வரி சொல்றான், ராமாயணத்துக்கு விளக்கம் பாரதிதாசன்ல கிடைக்குது. எவ்வளவு வேடிக்கையான முரண்பாடு பாருங்க. ராமாயணத்துக்கு முற்றிலும் மாறுபட்ட சிந்தனை உள்ளவர் பாரதிதாசன், ஆனா விடை அவர் சொல்றார், கண்ணின் கடைப்பார்வை, கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டி விட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம். இந்த காதலி ஒரு கடைக்கண் பார்வை காமிச்சிட்டான்னா மலை கூட கடுகா தெரியுமா? எவ்வளவு பாருங்க. சங்க இலக்கியத்துல இன்னும் கொஞ்சம் முன்னாடி சொல்லுவான், காதலிக்கும் பொழுது காதலன் ரொம்ப அப்படி காத்திருக்கிறானா, காதலி வருறா, நான் என்ன கையில வச்சிருக்கேன் செய் சொல்லு அப்படிங்கிற, மறைச்சு வச்சிருக்கிறார். இதெல்லாம் ஒரு விளையாட்டு இல்லையா, இவனுக்கு தெரியல, குடு 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 அப்படிங்கிறான். இவன் திறந்து காட்டினா அவன் எடுத்து வாயில போட்டு கடிச்சிட்டு வெள்ளக்கட்டி ஒண்ணுதான் கொண்டு வந்தியா இன்னும் இருக்கான்னு கேட்டான். அவன் சொன்ன இது வெள்ளக்கட்டியில வேப்பங்காயின்னா. காதலிக்கிற நேரத்துல அவன் எப்படி இருந்திருக்கிறான்னு புரிஞ்சுக்கணும். வெள்ளக்கட்டின்னு நினைச்சு எதை சாப்பிட்டுருக்கிறான், வேப்பங்காய, ஏன்னா காதலிச்சுட்டு இருக்கிறானா. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பாரி மலையில் உள்ள பனி சுனை தண்ணீர், அதை குடிச்சாவே கரும்பு சாறு மாதிரி இருக்கும் அந்த தண்ணி, அதை கொண்டு வந்து கொடுத்தானா, குடிச்சிருச்சு கசக்குது அப்படின்னு தூக்கி போட்டானா. ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சு. இத தோழி சொல்ற, வேம்பின் பைங்காய் என் தோழி தரினே இனிதன உண்ட நீர் அப்பொழுது. வேம்பின் பைங்காய்னா பழுத்த பழம் இனிக்கும், பைங்காய்னா பசுமையான காய கொடுத்த பொழுது வெள்ளம்னு சாப்பிட்டீங்க, இன்னைக்கு பாரி மலையின் பனி சுனை தண்ணீர் கசக்குது உங்களுக்கு. அப்போ உங்க அன்புல ஏன் இவ்வளவு ஒரு மாற்றம்னு தோழி என்ன பண்ற, அறம் சொல்லுவதாக அந்த பாட்டு வருது. இங்க எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர்னு சொல்ற அளவிற்கு அங்கே அப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. இவ்வளவு ஒரு அழகான ஒரு சக்தியை ஒரு ஆணுக்கு ஒரு பெண் கொடுக்கிறாள் அப்படிங்கிற ஒரு காப்பியத்துல ஒரு வரியா சொல்லிட்டு போறோம். அதுதான் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய பெண் சக்தி. இப்ப பாருங்க சீதை எப்படிப்பட்ட பேராற்றலுடையவள்னு பாருங்க. யாராலையும் எடுக்க முடியாத வில்ல ராமன் எடுத்து என்ன பண்ணானா, வளைச்சி உடைச்சிட்டான். இவன் பெரிய வீரன் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு செய்தி வருது, இந்த வில்லு இருக்கு பாருங்க, இவ்வளவு கனமான வில்ல ஒரு 50 பேர் சுமந்து கொண்டு வந்து ஒரு பெட்டியில வச்சு மூடி வச்சிருக்காங்க. அப்ப அந்த பெட்டி எவ்வளவு கனமா இருக்கும், அந்த பெட்டி ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. சீதை பந்து விளையாடும் பொழுது பந்து உருண்டு அந்த பெட்டி கடையில போச்சான், அதை இடது கையில தள்ளிட்டு பந்து எடுத்தாலும் சீதை. இப்படி ஒரு காட்சி வருது. என்ன பண்ணாலும் சீதை அந்த வில்லு வச்சிருக்கிற பெட்டிய இடது கையால தள்ளிட்டு பந்த எடுத்தாலாம் குழந்தையா இருக்கும் போது. ராமன் இவ்வளவு வளர்ந்து ஒரு இளைஞனாயி அந்த வில்ல எடுக்கிறத பெருமையா சொல்றமே, அந்த சீதை இடது கையால் அப்படின்னு வரும். ஏன்னா அந்த சீதைக்கு இடது பாகம் பெண் பாகம். ஒரு பெண் பெண் பாகத்தாலேயே என்ன பண்ணலாம் அப்படி பண்ணான்னா ராமனை விட சீதை எவ்வளவு வீரம் பொருந்தியவள். இப்படி சொல்றான் அழக சொல்லும் பொழுது சீதைக்கு நகையே போடலையா. இன்னைக்கு மணப்பெண் அலங்காரங்கிறதுக்கு ஒரு பெரிய தனி டிபார்ட்மெண்டே செயல்பட்டு இருக்கு இல்லையா, எங்க பார்த்தாலும் நமக்கு பார்த்து அதுதான் இன்னைக்கு பெரிய வணிகமா இருக்குது. மணப்பெண் அலங்காரம் பண்றது ஒரு பெரிய வணிகம். அந்த காலத்துல சீதை அணிந்திருப்பதால் நகைகளுக்கு தான் பெருமை தவிர சீதைக்கு அதனால ஒரு பெரிய அழகு தேவையில்லை. இவள் கழுத்தில் இருப்பதால் நெக்லஸ் சொல்லிச்சான் நான் அழகா இருக்கிறேன்னு, மோதிர சொல்லிச்சான் இவ விரல்ல இருக்கிறதுனால நான் அழகா தெரிகிறேன்னு. சில பேருக்கு அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் அழகா இருக்கும், சில பேர் போட்டிருக்கிறதுனால ட்ரெஸ் அழகா தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி நகைகள் பேசிக்கிச்சான், சீதை கையில் இருக்கிறதுனால நான் அழகா தெரியறேன். அந்த மாதிரி ஒரு காட்சி வருகிறது. காரணம் இப்படி சக்தி ஒவ்வொரு விதத்திலும் நமக்கு செயல்பாட்டுக்குரியவளாக இருக்கிறாள் என்ற ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். எளிமையா ஒன்றும் வேண்டாங்க, ஒரு உணவகத்துக்கு போங்க, 10 ஆண்கள் போங்க, உங்களை ஃபேமிலி ரூம்குள்ள விட மாட்டா. 10 ஆண்கள் போனா கூட ஆனா ஒரே ஒரு கணவன் ஒரே ஒரு மனைவியோட போனா, சார் ஃபேமிலி ரூம் தனியா இருக்கு சார் நீங்க அங்க சாப்பிடு, ஒரு மரியாதை அப்பதாங்க வருது. நீங்க 50,000 ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு போனா கூட உங்களை மதிக்க மாட்டேங்கிறான், ஆனா ஒரு மனைவியோடு போகும்பொழுது சார் ஃபேமிலி ரூம் இருக்குன்னு நமக்கு தனியா ஒரு மரியாதை கிடைக்குது பாத்தீங்களா. அப்ப எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தவளாக ஒரு பெண் நம்முடைய இந்திய மரபில் கருதப்பட்டிருக்க, இதைத்தான் கடவுளுக்கு ஏத்தி பார்க்கும். ஏன்னா
நம்ம எதையுமே நேரடியா மனிதனுக்கு சொன்னோம்னா அது நமக்கு வந்து அதை விளங்கிக் கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் அதை நம்புறதுக்கும் நமக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இத கடவுளுக்கு ஏத்தி பார்த்துட்டோம்னா இல்லையா, சாதாரண சாதம் பிரசாதமாக மாறுவது போல அதே புளி சாதம் வீட்டுல பண்றோம், பிரமாதமா பண்ணுவோம், சாப்பிட மாட்டோம். பிரதோஷத்துக்கு கோவில்ல கொடுப்பாங்க, அதுல எண்ணெய் இருக்காது, கடுகு இருக்காது, எதுவுமே இருக்காது. அடிச்சு புடிச்சிட்டு புட்டு தடிச்சு விழுந்து குண்டான்ல விழுந்து வெளியில எடுத்துட்டு வந்துட்டு பிரசாதம் வாங்கிட்டேன்றது ஒரு பெருசா பட்டம் வாங்கினது மாதிரி வெளியில வந்து சொல்றமே. எப்ப இப்படி சாதாரண சாதம் பிரசாதமாகிறது? இறைவனுக்கு முன்னால் வைக்கும் பொழுது. இப்படி ஒரு பெண்ணை உயர்த்தி பார்க்க வேண்டும், மதிக்க வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை அம்மையப்பராக நாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் நீ இப்படி இருக்க வேண்டும் என்ற தத்துவம் பேசப்படும், நம்பப்படும், பின்பற்றப்படும்ங்கிறதுனாலதான் இறைவனை அம்மையப்பராக பார்க்கிறார்கள். எவ்வளவு கவனமான பதிவா இருக்கு பாருங்க. எங்ககிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார், உங்க வீட்டுல சிதம்பரமா மதுரையான்னு. இது ஒரு பெரிய தத்துவம் தெரியுமா, உங்க வீட்டுல நீங்க சிதம்பரமா மதுரையா? சிதம்பரம்னா அங்கே வந்து அம்பாள் தோற்று போகிறாள், சிவபெருமான் ஜெயிக்கிறார், அப்ப வீட்டுல வந்து ஆம்பளை குரல் ஓங்கி இருக்குன்னு அர்த்தம். அல்லது மதுரையில பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு தான் அங்க ரொம்ப முக்கியம். இவர் சொக்கநாதர், பொழுதனைக்கு சொக்கி உட்கார்ந்து இருக்கிறார். இவருக்கு பேர் சொக்கநாதர், கண்ணாலே மிரட்டிட்டு இருக்க அந்த அம்மா. பேச்செல்லாம் கிடையாது. என்ன சில பேர் வீட்டுல பாத்திருக்கீங்களா, பேச்செல்லாம் இருக்காது அப்படின்னு அவர் பாட்டு பொட்டி போமா சரி அப்படின்னு பாத்திருக்கீங்களா, பேச்சே இருக்காது. பேச்சர் கண்ணை காட்டுவாங்க, இவருக்கு காஃபி கொடுக்க முடியாது, சீக்கிரமா அனுப்புங்கன்னு அர்த்தம். நம்ம பேசி அவர் அனுப்பிச்சு, வாங்க நம்ம வெளியில அப்படியே காத்தாட போய் சாப்பிடலாமே, வாக்கிங் இந்த பெஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணும் அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல பேசி அவரை கூட்டு போயிரும். சில பேருக்கு காப்பி கொடுக்கலாம், டிஃபன் கொடுக்காத கலப்புன்னு அர்த்தம். இந்த கண் பார்வைக்கு அவ்வளவு விசேஷம் உண்டு. அதனால அந்த அம்மாவுக்கு பேரு அங்கயல் கண்ணி, அழகான கண்களை உடைய கண்ணி. யார மிரட்டிட்டு இருக்கிறாங்க, சொக்கநாதர். அவர் அப்படியே அந்த கண்ணு அழகிலேயே மயங்கி சொக்கி உட்கார்ந்து இருக்காரு. அதனால மதுரையா சிதம்பரமான்னு கேட்பாங்க. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், நீங்க மதுரையா சிதம்பரம்? நான் சொன்னேன் தஞ்சாவூருங்க. நான் ஊரு பேரை கேட்கலங்க, உங்க வீட்டுல எப்படி? ஆமாங்க தஞ்சாவூருங்க. என்ன சொன்னார் அது? தலையாட்டி போமே, அவங்க என்ன சொல்றாங்களோ தலையாட்டி. புது தத்துவம், சிதம்பரம் மதுரைக்கு இடையில தஞ்சாவூர் ஒண்ணு இருக்கு பாருங்க இல்லையா. நம்ம 1000 புத்தகம் படிச்சு 1000 சொற்பொழிவு பண்ணியிருந்து நமக்கு நிறைய ஏதோ தெரியும் அப்படின்னு நாம நினைச்சிருந்தாலும் வீட்டுல உங்களுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்ற ஒரே உரிமை உடைய ஆள் அவங்க மட்டும்தான். உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, என்ன தெரியும் உங்களுக்கு அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? என்ன பார்த்து வேற யாருமே சொல்ல முடியாது, என் பையன் சொல்ல முடியாது, எங்க அம்மா கூட பயப்படுவாங்க. ஆனா இவங்க தைரியமா நின்னுக்கு நேரா நின்னு, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, என்ன தெரியும் உங்களுக்கு அப்படின்னாங்கன்னா நம்ம பேசாம இருப்போம், அங்க பேச்சே எடுபடாது இல்லையா. அப்படி அப்ப பாருங்க, சீதையை ராமன் அங்க பார்த்தோம் இல்லையா, இடது கையால தள்ளினது எவ்வளவு பெரிய ஒரு சக்தி. அதுதான் சர்வம் சக்தி மயம்னு சொன்னாங்க. மீனாட்சி அம்மையை பார்த்து பெருமான் அப்படி தன்னை ஒடுக்கி கொள்ளுகிறார். இதுல என்ன தமக்கு தெரியுது, சிதம்பரம் மதுரை என்ற வேறுபாடுகள் இல்லை. ஒரு இடத்தில் ஆண் அங்கே ஓங்கி இருக்கும் பொழுது பெண் அங்கே அடங்கி இருக்கிறாள், அங்கே பெண் ஓங்கி இருக்கும் பொழுது அங்கே ஆண் அடங்கி இருக்கிறான். இது விட்டு கொடுக்கின்ற ஒரு மனப்பான்மையை நமக்கு குடும்பத்தில் வர வேண்டும் என்பதற்காக இறைவனே ரெண்டு இடத்துலயும் திருவிளையாடல் பண்றான். பொழுதுல தான் அடங்கி போறதா இருக்கும். பெருமான் வந்து மகிஷாசுரனை வதம் பண்ண உடனே காளி தேவிக்கு மிகப்பெரிய ஆங்காரம் அடங்கவே இல்லை. பூமி தேவி கதர்றா, அம்பாளுடைய அந்த உக்கிரத்தினால தாங்க முடியல, இந்த ஆட்டம் என்னால முடியல, என்னுடைய எலும்புகள் எல்லாம் நொறுங்குது அப்படின்னு பூமி தேவி தாங்கினோடனே பெருமான் கீழே படுத்துக்கொண்டு அம்பாளை தன் மேல் தாங்கி கொள்ளுகிறார். இப்படி ஒரு புராணம் உண்டு. பெருமான் மேல ஆடி அவள் தன்னுடைய ஆங்காரத்தை என்ன பண்றாளா, தீர்த்து கொள்ளுகிறாள். பாருங்க அப்ப பெருமான் எப்படி அந்த இடத்துல இருக்கிறான். இதே வழிபாடு அங்க பாத்தீங்கன்னா நம்ம சிதம்பரத்தில் வரும்பொழுது அம்பாள் தனக்கு அந்த ஆடலினுடைய அத்தனை அடவுகளும் நமக்கு தெரியும்ன்ற அந்த ஆணவத்தோடு இருக்கும் பொழுது பெருமான் வானத்திற்கும் பூமிக்குமாக ஒரு நடனத்தை ஆடி சிவகாமி அம்மையினுடைய ஆணவத்தை நீக்கினாள். அங்கே தில்லை காலியாக இருக்கும் பொழுது அவள் ஆணவம் மிகுந்தவளாக இருக்கிறாள். ஆனால் ஆணவம் அழிந்தவுடன் அவள் சிவனுக்கு அன்புடையவளாக, சிவ காமி, காமினா அன்புடையவள், காமம் என்று சொன்னால் அன்பு மிகுதியான பற்று உள்ளம், சிவனுக்கு விருப்பமானவளாக மாறுகிறாள். அப்ப கோவிலுக்குள்ள வர கோச்சிட்டு இருக்கிறவரையும் தில்லை காலியா இருக்கிறார். அந்த கோபம் தணிந்த உடனே அவள் என்ன பண்றா, சிவகாமியாக திருக்கோவிலுக்கு வருகிறாள் என்ற ஒரு அழகான தத்துவம். அங்கே மதுரையில் அம்பாளுடைய ஆட்சி, மீன் ஆட்சி செய்த இடம், அதனால அந்த ஊர்ல இருக்கிற சாமிக்கு பேர் மீனாட்சி. பாண்டியர்களுக்கு மீன் கொடி, மீன் போன்ற பார்வையை உடையவள், கண்களை உடையவள்ங்கிறது ஒரு பொருள். இன்னொரு பொருள், மதுரையை ஆண்டது மீன் கொடி உடைய பாண்டியர்களுடைய வம்சம். எனவே மீன் ஆட்சி செய்த இடத்தில் இருந்த அம்பாளுக்கு என்ன பேரு, மீனாட்சி. நிறைய பேர் மாறி போயிடும். எங்களுக்கு பக்கத்துல கற்கடேஸ்வரர் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு, திருவியலூர். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்து பக்கத்தில் கடகராசி உள்ளவங்கள்லாம் அங்கே போய் பரிகாரம் பண்ணால் சரியாக போயிடணும். எனக்கு ரொம்ப நாளாக புரியல,
நண்டு போல இருக்கு. கடகம்னா நண்டு, கற்கடகம்னு சொல்லுவாங்க. நண்டு பூஜித்த தலம்னு அதுக்கு ஒரு புராண கதை உண்டு. நான் திருக்கோவில் ஆய்வு செய்யும் பொழுது அந்த கோவிலுக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதில் உள்ள ஒரு மிகப்பெரிய மறைப்பாடு எனக்கு புரிஞ்சுது. எதை மறைச்சிட்டு இந்த புராண கதையை திணிச்சிருக்கிறாங்க? அங்க உள்ள விமான கலசம் கல்லினால் செய்யப்பட்டது. கடம் என்பது கலசத்தை குறிக்கும். அமிர்த கடேஸ்வரர் திருக்கடவுரில் இருக்கிற சாமிக்கு என்ன பேரு? கடம் என்று சொன்னால் குடம், கலசம் என்று பொருள். கல்லில் செய்யப்பட்ட கடத்தை உடைய விமானத்தை கொண்ட கோவில் கற்கடேஸ்வரர். கடகம்னு சொன்னா கற்கடகேஸ்வரர்னு இருக்கணும் சாமி பேர். ஆனா கற்கடேஸ்வரர்னா கல்லினால் செய்யப்பட்ட விமானம். அங்கே அங்க எல்லா விமானமும் பாத்தீங்கன்னா செம்புல செஞ்சிருப்பாங்க, அதுல பித்தளையில செஞ்சிருப்பாங்க, அல்லது பஞ்சலோகத்துல செஞ்சிருப்பாங்க. ஆனால் அந்த ஊர்ல இருக்கிற விமானம் மட்டும் கல்லினால் செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப எவ்வளவு நாம வந்து பெயர்களை மாற்றி இன்னைக்கு புரிந்து கொள்ளுகிறோம் பாருங்க. அப்புறம் அது நண்டுக்கு பூஜை பண்ண தலம்னு ஒரு புராணம் வருது. அதுக்கப்புறம் கடகராசிக்காரங்க எல்லாம் பரிகாரம் பண்ணலான்ட்டான். அங்க பூரா நண்டு மாதிரி நின்றுட்டு இருக்கிறான். எப்படி நண்டு மாதிரி நின்றுட்டு இருக்கான்? ஒருத்தனி முன்னாடி விடுறது இல்ல. நண்டு பாத்திருக்கீங்களா? ஒன்னு ஏறும், ஒன்னு காலை பிடிச்சிடும். ஒன்னு ஏறும், ஒருத்தனும் சாமி கும்பிட முடியாது. இவன் போவான் மறைக்குது, அவனை பிடிச்சி இழுத்துட்டு அவன் போய் முன்னாடி நிக்கிறான். எவ்வளவு நம்ம அந்த சடங்குகள்ல வீணா போயிட்டு இருக்கிறோங்கிறதுக்கான சொல்ல வரேன். எனவே ஆணுக்கு இங்கு பெண் சமமானவள். எப்படி அப்படின்னா, எல்லா விஷயத்திலும் அல்ல, ஆண் சில விஷயத்தில் பெண்ணால் முடியாத காரியங்களை செய்கின்றான், பெண் சில விஷயத்தில் ஆணால் முடியாத காரியத்தை செய்கிறாள். எனவே இருவரும் சமமானவர்கள். இப்படி எடுத்துக்கோங்க. நம்ம சமமானவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா இவங்க செய்யற வேலையெல்லாம் நாங்களும் செய்வோம், நாங்கள் செய்யற வேலையெல்லாம் இவங்க செய்வோம், அப்படி அர்த்தம் இல்லை. எங்களால் சில சிறப்பு மிக்க வேலைகளை செய்ய முடியும், உங்களால் சில சிறப்பு மிக்க வேலை. அப்ப ரெண்டு பேருக்குமே அந்த சிறப்பு உடையது. இந்த வேலையை அவங்க செய்ய முடியாது, அந்த வேலையை இவங்க செய்ய முடியாது இல்லையா? அப்படி எடுத்துக்கொண்டால் தான் அதுல சிறப்பை ஒழிய சமநீதி சம உரிமை என்பது இந்த இடத்துல இப்படி நாம பார்க்கணும். இப்படி பார்த்தா வீட்டில் மகிழ்ச்சி அதிகமா இருக்கும். இல்ல, நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு பெண் அப்படின்னு சொன்னா வீட்டு வேலைகளை பெண் தான் செய்யணும்னு ஒரு பெண்ணே அந்த பெண்ணுக்கு வந்து அறிவுறுத்துற மாதிரி நம்ம பார்க்கிறோம். ஒரு ஆண் எடுத்து அந்த விளக்குமாற எடுத்து கூட்டினானா, இதெல்லாம் பொம்பளை வேலை, நீ எதுக்கு எடுக்கிற? இதை எந்த அப்பாவும் சொல்லி நான் கேட்டதில்லை. வீட்டுல இருக்கிற பெண்கள் தான் சொல்றாங்க. வேலையில என்ன ஆம்பளை வேலை பொம்பளை வேலைன்னு இருக்கு இல்லையா? இப்படி நீங்கள் வந்து நீங்க பிரிச்சு பாக்குறதுங்கிறது கூடாது என்பதைத்தான் பெருமானை செய்து காட்டுகிறான். பார்வதிக்கு எப்படி பெருமானை பூஜை பண்றதுன்னு தெரியலையா? அதனால பெருமான் என்ன பண்றான்? தன்னைத்தானே பூஜித்து காட்டிய தலம் மாயூரத்துல பெருமான் என்ன பண்றாரு? தன்னைத்தானே பூஜித்து காட்டுனாராம், இப்படி செய்ய அப்படின்னு சொல்லி. எனவே பெருமானே என்ன பண்றாராம்? எல்லா வேலைகளும் செய்ய பழக்குகின்றான். நாம ஏன் எல்லா வேலையும் செய்யற குழந்தைங்களுக்கு பழக்கிறது இல்லை? அப்ப குழந்தை பருவத்திலிருந்தே ஆண் என்பது ஆதிக்கம் செலுத்தக்கூடியது, பெண் என்பது அடங்கி போவது என்ற ஒரு சூழலை நாம் குடும்பத்தில் நாமே உருவாக்குறோம். உருவாக்கி விட்டு நாம என்ன பண்றோம்? துன்பப்படுறோம். இதை உருவாக்காதீங்க. குழந்தை பருவத்திலிருந்தே நீங்க ரெண்டு பேரும் சமம். ஏன்னா இது ஆங்கிலேயர்களுக்கு தான் இந்த மாதிரி. ஜென்டில் மேன் இருக்கு, ஜென்டில் உமன் கிடையாது. சேர்மன் இருக்கு, சேர் உமன் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆங்கிலத்துல சொல்லே கிடையாதுங்க. ஆங்கிலத்துல சேர் உமன் சொல்லே கிடையாது. இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்கோம் சேர் பர்சன் பொதுவா ஒரு சொல் இருக்கட்டும். ஆனா தமிழ்ல எந்த சொல் எடுத்தாலும் அதற்கு இணையான ஒரு பெண் சொல்லணும். தலைவன்னா தலைவி, நீங்க மாற்றவே முடியாது. எந்த சொல் எடுத்தாலும் அதற்கு ஆண்பால் சொல் இருக்குன்னா கண்டிப்பா பெண்பால் சொல் இருக்கும். எந்த சொல்லுன்னா நீங்க எடுத்து பாருங்க. இறைவன் இறைவி, அதற்கு நிகரான சொல் நம்பி நங்கை. துணைவன் துணைவி, எந்த சொல்லுன்னா திருவளர் செல்வன் திருவளர் செல்வி. நீங்க ஆங்கிலத்தில் அது மாதிரி பார்க்கவே முடியாது. இப்படி நம்முடைய பண்பாடு சரியாக போய்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பண்பாட்டை நீங்கள் என்ன பண்ணணும்னா, குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதில் நாம முக்கியமா இருக்க வேண்டும். எனவே மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நாம கஷ்டங்களை திருப்பி 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 நம்ம யோசித்துக் கொண்டிருப்பதை விட அடுத்து நிகழக்கூடிய மகிழ்ச்சியை நாம் நினைப்பதில் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஏதாவது பிடிக்காத திரைப்படம் ஒன்று இருந்துச்சுன்னா அந்த திரைப்படத்தை நம்ம திரும்ப திரும்ப எடுத்து போட்டு பார்ப்போமா? பார்க்க மாட்டேன். ஏன்? ஏன்னா அந்த திரைப்படம் நமக்கு பிடிக்கல. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில பிடிக்காத ஏன் நம்ம திரும்பி 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 ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும்? ஒரு திரைப்படம், ஒரு சாதாரண திரைப்படம், 2.5 மணி நேரம் திரைப்படம் நமக்கு பிடிக்கலன்னா அதை நம்ம திரும்பி பார்க்கறதுக்கு விரும்புறது இல்லை. ஆனா பிடிக்காத ஒரு விஷயத்தையே நினைச்சு 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 வேதனைப்படுறீங்க. திரும்ப திரும்ப அதை ஏன் மைண்ட்ல ரீவைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க? எனவே பிடித்த விஷயங்களை, நல்ல விஷயங்களை நாம் பற்றி கொள்வோம். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றி பற்றுக பற்றுவிடற்குன்னு சொன்னார். அப்படிப்பட்ட நல்ல பற்றாக அம்மையப்பரை பற்றி கொள்வோம். அம்மையப்பரை வணங்குறவங்க வீட்டில் நிச்சயமாக மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி நிறைந்த இல்லமாக முழங்கணும். கலந்து கொண்ட அனைவருக்கும், கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இயற்கைக்கும் எல்லா நன்மைகளும் விளையணும்னு சொல்லி மனதார நாம பிரார்த்தித்து, அம்மையப்பர் குறித்து நான் விளம்பியது கடுகளவு, விட்டது கடல் அளவு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. வாழித்திரு மன்றம் கண்டமலர் கண்கள் வாழி பெருமான்
புகழ் கேட்டவார் செவிகள் வாழியவனை வணங்கு முடி சென்னி வாழியவன் சீர் பாடும் வாய் வையம் நீடுக மாமழை மன்னுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னேறி தாம் தழைத்தோங்குக தெய்வவன் திருநீர் சிறக்கவே தெய்வ வெண் திருநீர் சிறக்கவே. திருச்சிற்றம்பலம்.